श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रति कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरोग्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेरुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामहतानाथं कोनजातिपराङ्गतिं यपिबन्सयतं रामचरितामृतसागरम् अतिरिक्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकरं च गोष्पदैकृतवाराजयन्तमशरीकृतरक्षतं रामायणमनामानारत्नं वन्दे रात्मजम् अञ्जनानन्तरं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्कावयकरं मनोजं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयुगं किमशीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धौ सरिलं सरिलं यशोकपन्यं जनकात्मजायाः आदाय देदेव ददाकलङ्कां नमामितं प्राञ्चलयाङ्कुलं आञ्जनेयमतिपादलालनं काञ्चनाभिकमनीयविग्रहं पारिजातं प्रवासिनं भावयामि गौमानन्दनं यत्र यत्र सुनादकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतीं नवदराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचरकसारासे साक्षात् रामायणमात्मनम् तदुपकृतसमाससंयोगं समधुरोपदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरस्तवदं निशामयत्वं श्रीराघवं दशशिरात्मजमप्रमेयं सीतापतिं रघुनान्दयरत्नदीपम् आचार्यवागरवेन्द्राय दाक्षं रामं निश्चाचरनाशकं नमामि वैदेहीसहितं सुरद्रमदले हरिवे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुचेतत्वं मणिर्दर्शनं व्याख्यां संवरदादिपरिमितं रामुपदेश्यामम् रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पते नमः। வாய நமஹ இன்னிலிருந்து ஆரம்பிச்சு அதாவது 7/4/2016 தொடங்கி 15/4/2016 வரை ராமாயண பாராயணம் ராமாயணத்தை பற்றி பாராயணம்னு சொல்றது இருக்குன்னா ஏன் இன்னைக்கு குஜந்தம் ராமராமாயணத்திலேருந்து ஆரம்பித்து பூர்த்தியாக தியானஸ்தானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதுன்னா இது பெரியவாள் ஒரு வழக்கத்தை வச்சுட்டுருக்கா. எங்கே ராமாயண உபன்யாசம் பண்ணாலும் முதல் நாள் பூர்த்தியாக அவள் அந்த தியான ஸ்லோகங்கள் பூர்த்தியாக சேமிச்சிட்டோம். கடைசி நாள் முடிக்கிறப்போ அந்த தியான ஸ்லோகங்களோட பூர்த்தி பண்ணுறதுன்னு ஒரு பெரியவாள் ஒரு உபன்யாச கிரமத்தை பெரியவாள் வச்சுருக்காள். அதனால் அந்த கிரமத்தை பின்பற்றி நாமளும் அதன்படி உபன்யாசத்தை இந்த 9 நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேட்டு அனுபவிக்கலாம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம். ராமாயணம்ன்றது 9 நாளில் முடிக்கக்கூடியதுன்றது இல்லை. எவ்வளவு நாள் 9 வருஷம் பர்யந்தமும் கேட்டுருக்க முடியும் ராமாயணத்தை பற்றி. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்ரீ வாக்குவிதாம்பரம் நாரதம் பரிப்பிரச்ச வால்மீகியர் முனிபுங்கவும்னு முதல் ஸ்லோகம் ராமாயணத்தில். இந்த ஒரு ஸ்லோகத்தை 1 வருஷம் கூட உபன்யாசம் பண்ணுறதுக்கு பெரியவாள்லாம் தயாராக இருந்திருக்கா, இப்போவும் இருக்கா. அப்படி ராமாயணத்தை எவ்வளவு நாள் வேணாலும் கேட்க கேட்க நம்மளுக்கு அவ்வளோ இனிமையான விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. ஏன்னா பெருமாள் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே வந்த அவதாரம் அந்த அவதாரம். அதுவும் மனுஷனா வாழ்ந்து காட்டி நிலைநாட்டியிருக்கார். மற்ற அவதாரங்கள்ல அப்படி ஒரு நிலை இல்லை, இது நிலைப்பாடு இல்லை. ஆனால் இந்த அவதாரம்னு பார்க்கிறப்போ அப்படி ஒரு நிலைப்பாடு நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு மரியாதை ஏற்படுறது, மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு பயம் ஏற்படுறது. தெய்வம்ன்ற ஒரு மரியாதை, தெய்வம்ன்ற ஒரு பயம் இருக்கு. இப்போ லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தால் ஒரு பயம் ஏற்படுறது. யாரும் தனியாக லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் இருக்க முடியாது இல்லையா? ஏன் இருக்க முடியாதுன்னா அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஆக்கிருதி சக்தி இல்லையா, அந்த தெய்வத்தை பார்த்தாலே நமக்கு அப்படி தோன்றது. அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஆக்கிருதி, ஆக்கிருத்தினா ஒரு ஸ்ட்ரக்சர், அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறபடினால அந்த தெய்வத்தை பார்த்த உடனே நமக்கு அவருடைய சரித்திரங்கள்லாம் மறைஞ்சு போய் அவர் மேலே நமக்கு ஒரு பயம் ஏற்படுறது. மற்ற தெய்வங்களை பார்த்தாலும் ஒரு தெய்வம்ன்ற ஒரு மரியாதை ஏற்படுறது, தெய்வத்துக்கு உண்டான ஒரு மரியாதை. ஆனால் ராமன்னு நாம் நினைச்சாலே போதும், ராமன் மனசில் நம் மனசில் ராமன் குடிகொண்டாலே போதும், ராமன் மேலே ஒரு பிரீத்தி ஏற்படும். நம் நெஞ்சகத்தை கை வைத்து பார்த்தால் ராமன் ராமன் ராமன்னே சொல்லிட்டு இருந்தால் நம்முடைய ஆள் மனசு பாருங்கோ
இன்னைக்கு யோகாலாம் பார்த்தா அவள் ஒரு இந்த உலகத்தை சுத்தி ஒரு ஓங்காரம் ஒரு சவுண்ட் வருதுன்றத சயின்டிபிக்கலா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அது எங்க இருந்து கண்டுபிடிச்சா அப்படின்னா வேதத்திலே சொன்னதுதான் இல்லையா. பிரணவாகாரத்தை சொல்லும்பொழுது வேதம் எப்படி உச்சாரணம் பண்ண சொல்லித்தோ ஓம்னு அந்த அகார உக்கார மகாரத்தோட சேர்ந்த அந்த ஓம்ன்ற அந்த பிரணவாகாரம் தான் இன்னைக்கு இந்த பூமியை சுத்தி ஒரு சவுண்ட் வருதுன்றது சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சிருக்கான். இது எப்படி தெரியுது அப்படின்னா நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கு. நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தம் தான் வெளியில் நம்மளுக்கு கேட்கறது. சரி, அந்த சத்தம் எப்படி கேட்டு எப்படி இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆழ் மனசில் நாம் பிரதி தினம் ராமன் 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 சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ராமன் 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 சொல்லணும்? மற்றவாள் எத்தனையோ பேர் இருக்காள், அத்தனை பேர்ல சொல்லிட்டு போகலாமே. ராமன் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராமன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி தான் காரணம். மற்றவாளிடத்துல அந்த பிரீத்தி இல்லை, இவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி மற்றவாளிடத்துல இல்லை. ஏன் அது காரணம் என்ன? இவருடைய சரித்திரம் தான் காரணம். ஒரு மனுஷனை பார்த்தால் நமக்கு பிரீத்தி ஏற்படுறது, அன்பு ஏற்படுறது அப்படின்னா அவனுடைய குணங்கள் தான் காரணம். ஒரு மனுஷனை பார்த்தால் நமக்கு பிடிக்காம போறது அப்படின்னா அவனுடைய அவகுணங்கள் தான் காரணம். இல்லையா, ஒருத்தனை பிடிக்கவே இல்லை, அவனை பார்த்தாலே ஏதோ ஒரு வெறுப்பு ஏற்படுறது அப்படின்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெட்ட குணம் வெளியில நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவனை பிடிக்காம போயிடுச்சு. ஒரு மனுஷனை பொறுத்து என்ன பண்ணாலும் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் தான் காரணம். ராவணன் நமக்கு பிடிக்கிறது அப்படின்னா அவன் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் இல்லையா, அவன் நடந்து வாழ்ந்து காட்டிய விதம், அவனுக்கு ஏற்பட்ட சரித்திரம், அந்த சரித்திரங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கு, இதெல்லாம் வச்சுதான் ராவணன் நாம பிடிச்சவனா ஏற்றுட்டு இருக்கோம் இன்னி பர்யந்தம் இல்லையா. எங்க வேணா பாருங்கோ, எந்த இடத்துல வேணா பாருங்கோ, ஆதிசங்கரோட ராமனை பத்தி பேசிட்டு இருக்க, ராமானுஜரும் ராமனை பத்தி புகழ்ந்து பேசுறார், மத்வாச்சாரும் ராமனை பத்தி நிறைய இடத்துல சொல்றார், ஆதிசங்கரன் தியான ஸ்லோகத்தை சொல்லும்போது வாமே பூமி சுதா இல்லையா புரஸ்த ஹனுமான்னு ஹனுமன் அரியணைத்தாங்கன்னு கம்பன் ஒரு ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் பண்ணான் பாசுரம். அந்த பாசுரத்தை ஆதிசங்கரர் சம்ஸ்கிருதப்படுத்தி ரொம்ப பிரமாதமா மத்திய ராம ராமம் பஜே சியாமலம்னு அந்த ராமனை புகழ்ந்து பேசியிருக்கார். ராமானுஜர் அனுதினமும் ராமனே ராமஸ்மரணமாவே வாழ்ந்துருக்கார். மத்வாச்சாரம் அவளுக்கு துவைத்தால் பார்த்தால் மாத்வால் அவளுடைய இதில் பார்த்தால் அவளுக்கு மூல ராமர் தான் வசதி. இன்னைக்கும் சரி அவளுக்கு மூல ராமர் தான் விக்கிரகமாக வச்சுட்டு வழிபடலாம். எத்தனையோ பேர் லோகத்தில் பிரவச்சனம் பண்ணுறவாள்னா கூட ராமன் எடுத்து பிரவச்சனம் பண்ணால்தான் அவளுடைய பிரவச்சனம் இனிக்கிறது இல்லையா. திருப்பாவ பிரவச்சனம் பண்ணாலும் அதில் மனத்துக்கு இனியானேன்னு சொல்லி ராமனை பற்றி சொன்னால்தான் பிரவச்சனம் எடுபடுறது இல்லையா. அது என்னதான் 30 பாசுரமும் கிருஷ்ணனை பற்றி கதையாக இருந்தாலும் கூட ராமன் வரும்பொழுது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கினியானேன்னு பொழுதுலாம் அந்த திருப்பாவைக்கே ஒரு ஏற்ற மனது ஏற்படுறது. ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு வரிகளில் நாம ராமனை பத்தி சொல்றபடினால இல்லையா. ஆகையினால ராமனை பத்தி எங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்குமோ அந்த இடங்கள்லாம் ராமன் மற்றவர்கள ஈர்க்கிறதுக்கான காரணம் அந்த ராமன் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த தெய்வம், மனிதனாக வாழ்ந்து காட்டிய விதம், இதெல்லாம் தான் காரணமா அமையாது. இப்போ ராமரை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாம, தெய்வத்தை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா தெய்வத்தை வேதத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. வேதம் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னு காண்பிச்சுது இல்லையா. வேதம் நமக்கு அந்த பாஷை புரியலன்னாலும் கூட வேதம் தெய்வத்தை பத்தி பூர்த்தியாக சொல்லிட்டு போயிருக்கு. ரெண்டு விதமா தெய்வத்தை தெரிஞ்சிக்க முடியும். ஒன்று மனிதனாக பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய, அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய, அதாவது நித்தியமாக இருக்கக்கூடிய, உலகத்தில் என்னைக்குமே அழியாமல் இருக்கக்கூடிய அந்த வேதத்தினால தெரிவிக்கக்கூடிய ஒரு தெய்வம். இன்னொரு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் தெய்வத்தை அப்படின்னா ரிஷிகளால் பண்ணப்பட்ட அப்படி அந்த வேதத்தை அப்படியே பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணி அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை பூர்த்தியாக உள்வாங்கி கொண்டு அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தன் மனசுல வச்சு அதன் மூலமாக இவாள் கிரந்தங்கள் பண்ணாலே நூல்கள் தான் ஏற்றினால அந்த ரிஷிகள் மூலமா ரிஷிகள் வார்த்தைகள்லேயே தெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம். தெய்வத்தை ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கலாமா, ஒன்னு வேதத்து மூலமா தெரிஞ்சுக்க முடியும், இன்னொன்று ரிஷிகளுடைய வாக்குகள்னு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வேதத்து மூலமா தெரிஞ்சிக்கக்கூடிய தெய்வத்தை பத்தி நாம பூர்த்தியா தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா வேதம் சொன்ன தெய்வம் நம்மளுடைய கண்ணுக்கு எதிரே தெரியல, வாழ்ந்து காட்டல அந்த தெய்வம். பிரம்மம்னு ஒன்று இருக்கு, அது அதிசூக்மமா இருக்கும்னா இல்லையா, ரொம்ப சூக்மமா இருக்கும். அந்த பிரம்மம் தான் இந்த உலகத்தையே வழி நடத்திட்டு போறதுன்னா இல்லையா, சர்வசக்தனாகவும் சர்வேஸ்வரனாகவும் சர்வஜ்ஞனாகவும் பரஸ்மாத் பரனாகவும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம இருக்கிறத காட்டிலும் வசந்தவனா ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா யாருன்ற கேள்வி வருமா? எத்தனையோ தெய்வங்கள் லோகத்துல இருக்கு, எந்த தெய்வம் அந்த மாதிரி ஒரு தெய்வம் அப்படின்ற கேள்வி வருதோ இல்லையா வேதத்தை வாசிக்கிறப்போ நமக்கு. அதனால என்ன பண்ணா
ரிஷிகள்லாம் இந்தந்த தெய்வங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு புராணங்கள் ஏறக்குறைய 36 புராணங்கள், அப்புறம் ரிஷிகள்லாம் பண்ணப்பட்ட ரிஷிகளால் பண்ணப்பட்ட சாஸ்திரங்கள், வால்மீகி போன்றவர்களால் பண்ணப்பட்ட இந்த இதிகாச புராணங்கள், இப்படியெல்லாம் கொண்டு எந்தெந்த தெய்வம் எப்படி எப்படியெல்லாம் இருக்குன்னு நாம் அதனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எத்தனையோ தெய்வங்களுடைய சரித்திரத்தை நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் இருக்கோம். புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை எதுவுமே ஒன்றும். அது ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி சிம்மராக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும், எல்லாருடைய சரித்திரங்களும் நாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். இனி பர்யந்தம் அத்தனை சரித்திரங்களுக்குள்ள நமக்கு ஈர்த்த ஒரு சரித்திரம், நம்மளை ஈர்த்த ஒரு சரித்திரம் எது அப்படின்னால் அந்த சரித்திரம் ராமாயணம் தான். ராமாயணத்தால் ஏற்பட்ட ராம சரித்திரம் மட்டும் தான் ஈர்த்துது. அது காரணம் என்ன அப்படின்னா அவன் வாழ்ந்து காட்டிய விதம் அந்த விதம். இப்போ ராமனை பத்தி நம்ம அதிகமாக பேசுறோம், இந்த க்ஷணத்துல நாம பரம பாகவதனா இருக்கக்கூடிய அந்த வால்மீகி பகவானை பத்தி நாம தெரிஞ்சுட்டே ஆகணும் இல்லையா? எப்பேற்பட்ட பகவான், எப்பேற்பட்ட தயாளு அவர் இல்லையா? ராமாயணத்தை நமக்காக கொடுத்தார். கம்மன் ராமாயணத்தை ஏற்றினான், கம்மன் ராமாயணத்தை ஏற்றினான்னு போய் என்ன சொல்றான் அவன், நான் வால்மீகி ராமாயணத்தை கொண்டுதான் நான் ராமாயணத்தையே ஏற்றினேன்னு சொல்றான். தனியா நான் ஒன்றும் பண்ணவே இல்லை இல்லையா? வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்கள்ல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே நான் கொண்டு வரேன் இல்லையா? இந்த மொழிக்கு ஏத்த மாதிரி, இந்த ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி நான் மாற்றி இதை நான் பாத்திரங்களா கொடுத்துருக்கிறேன் தவிர நான் தனியாக எதுவுமே பண்ணலேன்னு. வாங்கரும் பாதம் நான்கும்னு சொன்னான். அந்த வாங்கரும்னா வால்மீகி பகவான். அந்த வால்மீகி பகவானுடைய பாதம் 4 பாதங்கள் இருக்கு பாருங்க. அந்த 4 பாதங்களை கொண்ட அந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் சொன்னானோ அந்த விஷயத்தை அப்படியே நான் வந்து பாசுரங்களா சொல்லிட்டு இருக்கேன்னா. எப்பேற்பட்ட பாசுரங்கள்! ஆரம்பத்திலேயே கம்மன் சொல்லிட்டான், உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சொல்லி. யாரோ ஒருத்தன்ல திருவிழா புறவாளை பத்தி பேசல, திருவிழா புறவாளை பத்தி பேசியிருந்தால் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சொல்ல மாட்டார் கம்பர் இல்லையா? எந்த பெருமாள் யாரு, எந்த பெருமாள் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்க முடியுமோ அந்த தலைவருடைய சரண் புகுகிறேன்னு சொன்னான் இல்லையா? நன்னா பார்த்துங்கோ, சரணாகதின்ற ஒரு தத்துவத்தை சொல்றதுக்காகவே வந்தவர் தான் இந்த பெருமாள். சரணாகதின்றது என்னது? என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுதான் சரணாகதி. இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு யோகியதையுமே கிடையவே கிடையாது இல்லையா? ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்துல. ஆக்கிஞ்சன்யம்னா என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வேதம் அத்தியனம் பண்ணல, நாம் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் அத்தியனம் பண்ணல, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் நான் படிச்சு பார்க்கல. ஏன்? நமக்கு ஒன்றுத்துக்கும் டைமே இல்லை. இந்த வேர்ல்டு வந்து காம்படிஷன் வேர்ல்டு இல்லையா? யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலும் கூட அச்சோ அடிபட்டுருத்தே அப்படின்னு சொல்லி ஐயோ ஆஃபீஸ் டைம் ஆச்சு இப்படிதான் போயிட்டு இருக்கணும். அச்சோ அடிபட்டுருத்தேன்னு ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு இன்னைக்கிட்ட இருக்கு. ஏன் வேணா அங்கே போனா அங்கே பர்மிஷன் சொல்றது, அவங்ககிட்ட கை கட்டி நின்று பதில் சொல்லணுமா இல்லையா? அதனால இவரை பார்த்துட்டு அச்சுச்சோ அடிபட்டுருச்சே சரி பின்னாடி வருவான் யாராவது ஒருத்தர் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு உலகம். ஆனால் தலைவர் இப்படித்தான் இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்கணும், இப்படி வாழ்ந்து தலைவருக்கு வாழ்ந்து காண்பிச்சால் பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அப்படி வாழ்வா இல்லையா? ராமமேவாடு பசியன்னு வால்மீகி ராமாயணத்தில் ராமனை எவன் பின்தொடர்ந்து செல்கிறானோ அவன் தவறே பண்ண மாட்டான் வாழ்க்கையில. என்ன அடிக்கிறது கையை ஓங்குவானா ராமன் ஞாபகம் வந்துடுவான், கையை மடக்கிட்டு பின்னாடி திரும்பி ஓடி போயிடுவானா இல்லையா? அந்த அளவுக்கு ராமன், ராமனை யார் பின்தொடர்ந்து போறாளோ, ஏன் ராமனை ஏன் பின்தொடர்ந்து போனோம், ராமனை பின்தொடர்றதுக்கான காரணம் எங்க அப்படின்னா அவனுடைய குணம்தான் காரணம். ஒரு மனிதனை நாம பின்தொடர்ந்து போறோம், அவனுடைய எண்ணம் நம்மளுடைய மனசு பூர்த்தியா நிறைஞ்சிருக்கு, அவன் உருவம் நம்ம மனசு பூர்த்தியா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய குணத்தினால நாம ஈர்க்கப்பட்டிருக்கோம், அதுதான் காரணம் இல்லையா? இதை நமக்கு இந்த மனுஷனை பத்தி காண்பிச்சது யாருன்னா கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இல்லையா? வால்மீகி ராமாயணத்துல ஒரு தெய்வம் மனுஷனா வாழ்ந்து காட்டியது இல்லையா? மேல வைகுண்டத்திலேருந்து ஒரு தெய்வம் இறங்கி வந்தது, அந்த தெய்வம் ஆத்மானும் மானுஷம் மண்ணியனு மனுஷனா வாழ்ந்து காட்டிட்டு, இது வால்மீகி ராமாயணம் இல்லையா? கம்பராமாயணத்துல பாருங்க, ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்படுறான், எது வசதி நம்மளே நினைச்சு பார்க்கணும். ஒரு தெய்வம் மனிதனா வாழ்றதுன்றது ஒரு அவதார விசேஷம். ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்படுறான் பாருங்க, எதன திருவள்ளுவரும் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லி. யார் ஒருவன், எந்த மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் சிறந்தவனா இருக்கானோ அவன் தெய்வ நிலைக்கு தள்ளப்படுறான். தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டவன் யாரோ அவனை பின்தொடர்ந்து நாம போறோம். ரகுவம்சத்தை காளிதாசன் சொல்றான், நாங்க இந்த ரகுவம்ச சரித்திரத்தை நான் எழுதுறேன்னு சொல்றான். ஏன் எழுதுற?
எதுக்காக இந்த ரகுவம்ச சரித்திரத்தை எழுதுறோம் அப்படின்னா, அவன் வரிசையா சொல்லிட்டு வரான் ரகுவம்ச சரித்திரத்தை பத்தி, இதனால நான் இந்த ரகுவம்ச சரித்திரத்தை எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமோ இல்லையோ, ராமனுக்கு காரணம் இருக்கு அந்த இடத்துல. என்ன காரணம் அப்படின்னா, வால்மீகி நம்ம காண்பிச்சு கொடுத்தார் ராமாயணத்து மூலமாக அந்த காரணங்களை. ராமனை ஏன் நாம பின்தொடர்ந்து போகணும், ராமனை எதற்கு நாம தெய்வமா வச்சுட்டு இருக்கோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வால்மீகி பகவான் நம்ம காண்பிச்சு கொடுத்தார் அது மொத்தத்தையுமே. சரி, எங்க எப்படி காண்பிச்சு கொடுத்தார்னா, ராமனுடைய சரித்திரம் நம்ம கண் முன்னாடி நிக்கிறது. எடுத்த உடனே தபஸ்வாத்தியாய நிறத்தம் தபஸ்வி வாக்விதாமரம் நாரதம் பரிபுரட்ச வால்மீகியின் முனிபுங்கவம்னு நாரத பகவானை பார்த்து வால்மீகி கேள்வி கேட்கிறார். நாரத பகவான் வால்மீகிக்கு பிரத்யட்சம் ஆயிட்டார். வால்மீகிக்கு பிரத்யட்சம் ஆன உடனேவே வால்மீகி பார்த்து கேட்கிறார் நாரதரை பார்த்து, எதற்காக ராமாயணத்தை நம்ம உலகத்துக்கு கொடுக்கணும்ன்றபடினால இல்லையா, ராமாயணத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். ராமாயணத்தை உலகத்துக்கு கொடுத்தால்தான் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ராமாயணத்தை படிச்சு பார்த்து ராமாயணத்தை தெரிஞ்சுட்டு அவள் ராமனை பின்தொடர்ந்து போய் நல்ல கதி அடைவாவான். ஏன் அப்படின்னா, லோகத்துல தர்மம் எங்கேயோ கீழ் நோக்கி போயிடுச்சு. ராமாயண காலத்திலே இதான் நிலைமை இல்லையா, இன்னைக்கு இருக்க நிலைமை வேற. ராமாயண காலத்திலேயே லோகத்துல தர்மம் எங்கேயோ கீழ் நோக்கி போயிடுச்சு. அதனால வால்மீகி ராமாயணம் என்ன பண்ண, வால்மீகி பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, ராமாயணத்தை ஜனங்களுக்காக கொடுக்குறார். ராமாயணத்தை ஜனங்களுக்காக கொடுக்கும் பொழுது யார போய் கேட்க முடியும் ராமாயணத்தை, எவரோ ஒரு வேடன். அவருக்கு சுய சரித்திரத்தை எழுதியிருக்கலாம் அவர். வால்மீகி ராமாயணத்தை புரட்டி பாருங்கோ, வால்மீகி ராமாயணத்தை புரட்டி பார்த்தால் முதல்ல அவருடைய சரித்திரத்தை எழுதியிருக்கலாம். நான் ஒரு வேடனா இருந்தேன், நான் வேடனா இருக்கும்போது நாரதர் பிரத்யட்சமானார், நாரதர் பிரத்யட்சமாயி உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்கிறார், உன்னுடைய புண்ணியத்தெல்லாம் எல்லாரும் வாங்கிப்பாளே, உன்னுடைய பாப்பத்தை யாரும் வாங்கிப்பாளா போய் கேளுன்றார். நான் சரி, உன்னுடைய பாப்பத்தை யார் வாங்கிப்பானா, என் மனைவி வாங்கிப்பா, எங்க அப்பா அம்மா வாங்கிப்பா, சரி போய் கேட்டுட்டு வா, என் பாக்கலாம் அப்பா அம்மாவும் உன் மனைவியும் உன் பாப்பத்தை வாங்கிக்கிறாளா போய் கேட்டுட்டு வரேன். இவர் போறாரு, இங்கே இந்த வேடன் போறாரு, போய் அப்பா கிட்ட போய் கேட்கிறார், என்னுடைய பாபத்தை கொஞ்சம் வாங்கிக்கிறாரு, நான் உன் பாபத்தை வாங்கிக்கணும்னு கேட்கிறாரு அப்பா. சரி, அடுத்து அம்மா கிட்ட கேட்கிறார், உன்னை பெத்த கடனுக்கு நான் உன் பாபத்தை வேற வாங்கிக்கணுமா அப்படின்னு அம்மா சொல்லிடுறா. உடனே மனைவி கிட்ட போறாரு, எனக்கு குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளை நான் வளர்க்கணும், இதுவரை நான் உன் பாப்பத்தை வாங்கினா நான் க்ஷேமமா இருக்க வேண்டாமா, நீ போனதுக்கு அப்புறம் நான் அதை பார்த்துக்க வேண்டாமா, நான் உன் பாபத்தை எப்படி வாங்கிக்க முடியும்னு கேட்கிறார். சரி, யாருமே இல்ல, அவர் மறுபடியும் வந்து நாரதர்கிட்ட அவர் வால்மீகி சொல்றாரு எப்படி முடியும்னு சொல்லி. அப்ப அவருக்கு அந்த ஞானம் வருது இல்லையா. இந்த சரித்திரம் வால்மீகி ராமாயணத்துல இல்ல, இந்த சரித்திரம் எங்கேயோ வேற இடத்துல சொல்லப்பட்ட சரித்திரம், வால்மீகி பகவானை பத்தி சொல்லப்பட்ட சரித்திரம். வால்மீகி ராமாயணத்தை எடுத்துனா என்ன சரித்திரம் இருக்கு, நாரதர் வர பிரத்யட்சமாக பிரத்யட்சமானே வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார், ஒன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் சாரித்திரேஞ்ச கோயுக்தா சர்வபூதேஷ கோஹித்தா கோஹிதா இல்லையா, வித்வான் கஹா சமர்த்த கஹா கஸ்தரிக பிரியதர்சனா. இப்படி வரிசையா கேள்வி எடுக்கிறார் நாரதரை பார்த்து. நன்னா பார்த்துக்கோ, லோகத்துல இதெல்லாம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கவே இருக்காது. சாரித்திரேச்ச கோயுக்தா, சரித்திரத்துல சிறந்து விளங்குபவன் யார், ஒண்ணு சரித்திரத்துல சிறந்து விளங்கி இருந்தாலும் சர்வபூதேஷு கோஹிதா எல்லா பூதங்களுக்கும் சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியவன் யாரு, மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், குரங்கினத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், வேடுவனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், ராட்சசாலுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், இப்படி எல்லா அண்ட சராச்சர பூதங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனா ஒருத்தன் இருக்கணும். சாரித்திரேணச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோயுக்தா கோஹிதா வித்வான் கஹா, வித்வான் யாரா இருக்க முடியும் லோகத்துல, சமர்த்தக்கா வித்வானா இருப்பான் ஆனா சாமர்த்தியம் இருக்காரு இல்லையா. எங்க பேசி ஜெயிக்கணுமோ எங்க பேசி ஜெயிக்கணும், எங்க அடிச்சு ஜெயிக்கணுமோ அங்க அடிச்சு ஜெயிக்கணும் இல்லையா. ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவோம் ஒரு பழமொழி கிராமங்கள் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ வித்வானா இருக்கிறவன் சாமர்த்தியமும் இருக்கணும் இல்லையா. ஒண்ணுமே குகன் கிட்ட போயிட்டு அவனை அடிச்சு குடிங்க, நான் இன்னைக்கு ராத்திரி அவனை ரெண்டு தட்டி தட்டி இன்னைக்கு ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன்னு சொல்றது பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ராவணன் கிட்ட போய் பரஸ்பரம் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி என் மனைவியை கொடுத்துடுன்னு கிட்ட போய் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்காது அந்த இடத்துல. அந்த இடத்துல எந்த இடத்துல யுத்தம் பண்ணணுமோ அந்த இடத்துல யுத்தம் பண்ணணும், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அன்பு காட்டணுமோ அந்த இடத்துல அன்பு காட்டணும், எந்த இடத்துல தட்டி ஆக்கியம் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆக்கியம் பண்ணணும். சுக்ரீவன் வரவே இல்லை, 4 மாசம் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு வான்னு சொன்னான். சுக்ரீவன் போய் அங்கேயே உட்காந்துட்டான் இல்லையா, ராஜ்ய மோகத்துல அவன் இருந்துட்டான். என்ன பண்றார், கட்டளையிடுறார் லட்சுமணன் அனுப்பி, வாலி போன இடம் காலியா தான் இருக்கு, அந்த வழி இன்னும் மூடல, நீயும் அதே வழியில போயிடுவேன்னு சொல்றார். அது ஆக்கியம் இல்லையா, அந்த சாமர்த்தியம் இருக்கு. வித்வான் கஹா சமர்த்தக்கா, கடைசி ஒண்ணு கேட்டார் வால்மீகி பகவான், கஷ்டைக்க பிரியதர்சனா ஏக பிரியதர்சனா
எல்லாருக்கும் பிரியமா யாரு இருக்க முடியும் இல்லையா? லோகத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கான், லோகத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியவே முடியாது இல்லையா? யார் ஒருத்தனுக்கு நல்லவனா இருக்கவே இன்னொருத்தர் கெட்டவனா தான் தோணுவான் இல்லையா? இப்போ காத்திலேயே என்னுடைய பொண்ணுக்கு நான் நல்லவனா தோணுறேன், என்னுடைய பையனுக்கு நான் நல்லவனா தோண மாட்டேன், என் பையன் அம்மா பின்னாடியே போயிட்டு இருக்கான் என்ன சொன்னாலும் இல்லையா? 1.5 வயசு குழந்தை அம்மா அம்மான்னு போறானா தவிர 5 வயசு பொண்ணு என் பின்னாடியே சுத்துறான் அப்பா அப்பான்னு இல்லையா? அங்கேயே ஆத்துக்குள்ளேயே அந்த வித்தியாசம் தெரியிறப்போ கஸ்தைக்க பிரியதர்சனமான் ஏக பிரியதர்சன் எல்லாருக்கும் பிரியமா இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருக்கான் லோகத்துல சொல்லுன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களையும் நாரதரை பார்த்து வால்மீகி கேட்கிறார். நாரதரை பார்த்து வால்மீகி கேட்ட உடனே நாரத பகவான் சொன்னார் வால்மீகியை பார்த்துட்டு, இவ்வளவு கேட்டிய என்னால சொல்ல முடியுமா இல்லையா? பகவோ ஏத்துயா கீர்த்திதாகுணா, பகவோ துர்லபா செய்வ ஏத்துயா கீர்த்திதாகுணா, எத்தனையோ துர்லபங்கள் குணங்கள் இல்லையா? சரித்திரம் இருக்கிற இடத்துல சர்வபூதேஷு கோஹிதமா இருக்க மாட்டான் இல்லையா? சரித்திரம் இருக்கும், ஆனால் சரித்திரத்தை சிறந்து விளங்குவான். இப்ப அக்பர் பாபர் எல்லாம் பாருங்க, சரித்திரத்தை இன்னி பர்யந்தம் ஹிஸ்டரி புக்ல நம்ம படிச்சுதான் இருக்கோம், ஆனால் எல்லா பூதங்களுக்கும் ஹிதத்தை கொடுத்தாளா வாழலாம் இல்லையே? சரித்திரத்தை சிறந்தும் விளங்கணும், எல்லா பூதங்களுக்கும் ஹிதத்தையும் கொடுக்கணும். சோ இந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லை, வித்வானா இருக்கா சமர்த்தனா இல்லை, சம சாமர்த்தியம் இருக்கு ஆனா வித்வானா இல்லை, ஏக பிரியதர்சனா இல்ல, ராவணனுக்கு பிரியமா இருக்க இருந்தா என்ன என்ன போல இருக்கிறவ ஒருத்தருக்கு பிரியமா இருக்கா இன்னொருத்தருக்கு பாப்பியா தோன்றன? ஆனா ராமன் ராவணனுக்கும் பிரியமாதான் இருந்தான். முதல் நாள் யுத்தத்துல பார்த்த உடனேவே தம்மந்தே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் தான். முதல் நாள் யுத்தத்திலே இவனை போய் நான் மனுஷன் சொன்னேன், இவன் மனுஷனா? முதல் முதல் திருவள்ளூர்ல படுத்துட்டு இருக்காரு ஒரு பெருமாள் வீர ராகவன் சொல்லிட்டு, அந்த வீர ராகவன் ராமனுக்கு திருநாமத்தை முதல் முதல் சொன்னவனே ராவணன் தான் இல்லையா? ராவணன் தான் ராவனை பார்த்த உடனே தம்மந்தே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயனா, சாக்சால் சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நாராயணன் தான் என் எதிர வீர ராகவனா வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்ட்டான் இல்லையா? திருமணிசை ஆழ்வார் சொல்றார், திருக்குழந்தையில ஆறாமதுனா சயனிச்சுட்டு இருக்காரு, அந்த பெருமாளை பார்த்து அரங்கன் சன்னதியில நடந்த காலத்தில் நொந்தவோ கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுன்றார் இல்லையா? நடந்த காலத்துல நடந்தோம், 14 வருஷம் காட்டுல நடந்துட்டே இருந்திய, உன் கால் தான் வலிக்கிறதா, நான் வந்திருக்கேன் பக்தன், ஏன்னா நீ பார்க்க மாட்டியா, கிடந்தவாறு எழுந்து நின்று பேசு, இப்படி கையை வச்சுட்டு பெருமாள் எழுந்திருக்க மாதிரி அங்க திருக்கோலம் அமைஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி ஏக பிரிய தரிசனா எல்லாருக்கும் பிரியமாக நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் இல்லையா? சுக்ரீவனை கட்டளையிட்டு சொல்லி அனுப்பினார், ஆனால் சுக்ரீவன் எதிர வந்தவனுக்கு ஆற தழுவிக்கிறார், நான் தவறு பண்ணிட்டேன், அதை பத்தி இங்க பேசாதேன்ற, நீ வந்ததே எனக்கு போறோன்ற. அனுமான் பாக்குறா, அனுமான் போயிட்டு வந்தவனே கண்டேன் சீதையை, அனுமான் கண்டேன் சீதையை இடத்து மமதீனசிய அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறார் இல்லையா? யாருக்குமே கிருஷ்ணாவதாரத்துல வேணா எல்லா இடத்துலயும் ஆலிங்கனம் உண்டு, அது கோபியர்களா இருந்தாலும் சரி ராஜாக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஆலிங்கனம் உண்டு கிருஷ்ணாவதாரமான் தான். ராமாவதாரத்துல ரொம்ப துர்லபமா நடக்கக்கூடிய விஷயம் ஆலிங்கனம்ன்றது இல்லையா? ஆஞ்சநேயர் பண்ணிட்டார் ஆலிங்கனம், புகனை பண்ணிக்கிறார், சுக்ரீவனை பண்ணிக்கிறார், விபீஷணனை பண்ணிக்கிறார், 4 பேர் தான் பண்ணிக்கிறார் ஆலிங்கனம் இல்லையா? மற்றவாழை 12 தான் தெரியவே இல்லை. சீதையை கூட பண்ண ஆலிங்கனம் பண்ணிட்டாரு, பின்னாடி ஆழ்வார்கள் தான் சாதிச்சிருக்காரு, வால்மீகி ராமாயணத்துல இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிட்டார் சீதையன்னு சொல்லிட்டு கரத்தை பிடிச்சார், கரஸ்பரிசம் பண்ணார் தண்டகாரணத்துலன்னு இருக்க தவிர அவ 2 பேர் வீதி உள்ள போறானா சாயங்காலத்துல கையை பிடிச்சின்னு வீதி உள்ள போறாங்க. அந்த சீத்தை அடையாளமா பெரியாழ்வார் சொல்றார், அல்லியம்பு மலர்கோதா அடிபணிந்தேன் விண்ணப்பம்னு பெரியாழ்வார் சொல்றார், இது ஒரு காத்ததோர் அடையாளம்னு சொல்லிட்டு எங்க என் தோல் மேல கை வச்சுட்டு என் ஆலிங்கனம் பண்ணிட்டார், இது ஒரு அடையாளமா போய் சொல்லுன்னு சீத்தை வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்படி ஆழ்வார்கள் பின்னாடி கற்பனையில எழுதுனதுதான் சொல்றா சீத்தையை ஆலிங்கனம் பண்ணிட்டார்னு. இப்படி ஏகப்பிரியதர்சனா இருக்கக்கூடிய பகவான் சாட்சாத் ராமன் மட்டும்தான். சரி தசரதன் கேக்குறா, நான் ரொம்ப நாளா சிம்மாசனத்துல இருக்கேன், எனக்கு வயசாயிடுச்சு, 64 வருஷமா நானும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் கொஞ்சமாவது விஆர்எஸ் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஜனங்களை பார்த்து கேட்டேன். ஜனங்களை பார்த்த உடனே எல்லா ஜனங்களும் ஆரவாரம் பண்றது, என்ன ஆரவாரம் பண்றது, போற நீ எப்படா இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நான் காத்துட்டு இருந்தோம், போயிட்டு வரோம், நீங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணிருக்க சந்தோஷம், நீங்க போற இன்னைக்கு சாயங்காலமே விஆர்எஸ் கொடுத்துருங்க, இந்த க்ஷணம் உங்களுடைய விஆர்எஸ் அக்செப்டட்னு சொல்லியாச்சு. உடனே தசரதன் கேட்கிறான், நான் என்ன பாவம் பண்ணேன், உங்களுக்கு எல்லாம் நான் தீங்கு பண்ணனா, என் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னேன், நீங்கெல்லாம் என்னுடைய விஆர்எஸ் அக்செப்டட்னு சொல்லிட்டீங்க சந்தோஷம், அதை இவ்வளவு சீக்கிரமா சொல்லணுமா, யோசிச்சு யோசிச்சு 1 வாரம் கழிச்சு சொல்லிருக்கூடாதா, நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு
அடுத்த உத்தரக்ஷணமே போயிட்டு வா நீ கிளம்புன்னு சொல்றீங்களே, நான் அந்த அளவுக்கு தப்பா போயிட்டேனா அப்படின்னு ஒண்ணு ராமோடு இருப்ப கல்யாண குணாக புத்திரத்தை சந்தித்தேனா ஜனங்கள்லாம் உன்னால தப்பு இல்லை, உன்னை காட்டிலும் வசந்ததா ஒரு பையனை பெற்று வச்சிருக்கிய, உங்ககிட்ட இருக்க குணங்களை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஒரு குணங்கள் பெற்ற பையனை நீ பெற்று வச்சிருக்க பத்தியா, அதுதான் நீ பண்ண தப்பு. ஆகையினால இந்த வார்த்தையை நாங்க சிரம் மேற்கொண்டு காத்துட்டு இருக்கோம், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு. அது உண்மையில தப்பு இல்ல, உன் பையனுக்கு ஒரு ஏற்றுமதி ராமனுக்குன்னு சொன்ன. இப்படிப்பட்ட சாரித்திரத்துல சிறந்து விளங்குவோம், இன்னொன்னு ஒண்ணு இருக்கு சாரித்திரம், அவனுக்கு மட்டும்தான் அவனால மட்டும்தான் முடியும். பரம தௌற்றியா போயிட்டு அகலிகைய சரம தோழியை கொண்டே பாவனமாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்திக்கு இல்லையா. அப்படியே பாதிபுரத்தியத்திலிருந்து கீழே எங்கேயோ விழுந்துட்டாவோ இல்லையா, பரம பதிபுரத்தையா இருந்த அகலிக ஏதோ ஆசைப்பட்டு எங்கேயோ கீழே விழுந்தவளை தன்னுடைய சரம தூளியை கொண்டு, பல ராமாயணங்கள் இருக்கு, ஒரு ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை சுண்டுவரல் பட்டதாகவும், அத்தியாத்ம ராமாயணத்தை பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணும்போது சுண்டுவரல்ல இருந்து ஒரு துகள் ஒரு தூசி போய் அந்த கல்ல பட்டதா சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்றார். அப்படியெல்லாம் தன்னுடைய சரம தூளியை கொண்டே பரம பவித்திரமாக கூடிய சாரித்திரத்தில் சிறந்து விளங்குவோன் அவன். இது ஒண்ணு. இன்னொன்னு ஜெகன்மாதாவ சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ண வச்சு ஸ்புட்டம் பண்ணி தன் பக்கத்துல உட்கார வச்சுக்க கூடிய காட்டின்யம் அவருக்கு உண்டு இல்லையா. ராமாயணத்துல சீதை பரம பதிவிரத்தான்றதுக்கு விபீஷணன் பிரமாணம், அசோகவனத்திலேயே பரம பவித்திரமா ஆக்கின்னு இருந்தா. இவள் போய் ஒரு ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்துல இல்ல வேற ஏதோ புராணத்துல இருக்கு இந்த ஸ்லோகம் இல்லையா, தச சுந்தரி ரகுநாதசியன்னு சொல்லிட்டு தசமாசான் உவாசன்னு ஒரு ஸ்லோகம் முடியும். பத்து மாசம் இவளே போய் இட்டப்பட்டு உட்கார்ந்தாள். ஏன் உட்கார்ந்தானா, தேவஸ்திரீகளை காப்பாத்துறதுக்காக இவ போய் உட்கார்ந்தாள். ஸ்காந்த புராணம்னு நினைக்கிறேன், ஸ்காந்த புராணத்துல வர்றது இந்த ஸ்லோகம். சுந்தரி ரகுநாதசிய ரகுநாதன் அவருடைய சுந்தரி இருந்தாலே அவள் போயிட்டு லங்கையில போய் பத்து மாசம் உட்கார்ந்து இருந்தாள். ஏன் அப்படின்னா தானாகவே யாராவது பிராட்டியை அபகரிச்சுன்னு போக முடியுமா, அவள் எப்பேற்பட்ட சக்தி படைத்தவள், அவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் இவன் இயங்குறான். இது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், ராமானுஜருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா பிராட்டியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் பெருமாள் இயங்குறார். இன்னி பர்யந்த கலியுகத்துல அதுதான் இருக்கு, எல்லா ராத்திலையும் பிராட்டி சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் பெருமாள் இயங்குறார் இல்லையா. அது ஆகம் ஆமா இருந்தாலும் சரி, சீவைகுண்டமா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் பார்த்தாலும் இப்படிதான் நடக்கிறது இன்னி பர்யந்தம் இல்லையா. அது அவளே போட்டு காண்பிச்சுட்டா. அப்படி அவள் சொல்லு கட்டுப்பட்டு இவன் இயங்கிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா. அப்படி இயங்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ இவனை போய் இப்பேற்பட்ட மகாலட்சுமிய போயிட்டு ஒரு ராவணன் தூக்கிட்டு போக முடியுமா, அல்பன் அவன் போய் தூக்கிட்டு போக முடியுமா, இவளே ஆசைப்பட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த ஸ்காந்த புராணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றது. அப்படி ஸ்வேன ரட்சிதாம் சுரூபாம் ஸ்வேன ரட்சிதாம்னு தன்னுடைய ரூபத்தை கொண்டே அந்த லங்கையை ரட்சிச்ச அந்த பரம பதிவிரத்தையா இருக்கக்கூடிய சீதைய அக்னி பிரவேசம் பண்ண வச்சு அவளை போயிட்டு தன் பக்கத்துல தன்னுடைய காட்டின்யத்தை காண்பிச்சான் பகவான். ஏன் காண்பிச்சான், சீதை பதிவிரத்தைன்றதுக்கு விபீஷணன் பிரமாணம், ஹனுமான் பிரமாணம், இது எல்லாத்தையும் காட்டிலும் ராமனுடைய ஹிருதயம் பிரமாணம். ராமனுடைய மனசாட்சிக்கு தெரியும் சீதை பதிவிரத்தைன்னு சொல்லிட்டு, பாதிபுரத்தியத்தின் பங்கம் சீதைக்கு ஒரு நாளும் கிடையாதுன்றது ராமனுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் லோகத்துக்காக நான் பண்றேன்னு சொன்னார், லோகத்துக்காக பண்றேன்னு சொல்லி தன்னுடைய சாரித்திரத்துடைய காட்டின்யத்தை காண்பிச்சார். சமுத்திரம் அழகாகவும் இருக்கும், சமுத்திரம் கம்பீரமாகவும் இருக்கும் இல்லையா. திருத்தியிலேயோ சதுர்த்தியிலேயோ போய் பார்த்தால் சமுத்திரம் சாதாரணமா இருக்கும், பௌர்ணமியிலேயோ அமாவாசையிலேயோ போய் பார்த்தால் சமுத்திரத்தோட அலை ஆள் உயரத்துக்கு வரும் இல்லையா. சமுத்திரத்துடைய காம்பீரியத்தை நம்ம பார்க்கறோம், சமுத்திரத்துடைய அழகையும் நம்ம பார்க்கறோம். சாரித்திரத்துல காருண்யத்தை ராமனுடைய காருண்யத்தை எங்க பார்த்தோம், அகல்யுடைய சாப விமோச்சனத்துல பார்க்கிறோம். சாரித்திரத்தினுடைய காட்டின்யத்தை எங்க பார்க்கிறோம், சீதாதேவி அக்னி பிரவேசம் பண்ணி வைக்கும் போது பார்க்கிறோம். யாரோ ஒரு வண்ணம் ஏதோ ஒண்ணு சொன்ன உடனே கொண்டு போய் அவளை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தை விட்டுட்டு வந்துட்டார் உத்தரகாண்டத்துல, அதெல்லாம் அவருடைய காட்டின்யத்தை காண்பிக்கிறது. இப்படி ராமருக்கு இருக்கக்கூடிய சாரித்திரியம் மத்தவாளு கிடையவே கிடையாது லோகத்துல. அதனாலதான் சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதான்னு கேட்டான். இதெல்லாம் எங்க தெரியுது அப்படின்னா வால்மீகி ராமாயணத்துல தெரியுது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும், இது வால்மீகி ராமாயணம் ஆரம்பிச்சு மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம். இந்த மூணு நாலாவது ஸ்லோகத்துக்கு பதில் எங்க தெரியுதுன்னா 24,000 ஸ்லோகங்கள்லயும் தெரியுது. அவருடைய சாரித்திரம் எங்க தெரியுதுடா, பூர்த்தியா ராமாயணம் பூர்த்தியா வாசித்தாரு, ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ஸ்லோகங்கள்ல ஒரு சாரித்திரம் தெரியுது இல்லையா. சபத்ரி மாதா சொன்னா மாத்ருதேவ உபவ வேணும்னு சொல்லிட்டு போச்சு,
மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, யான்யனவத்யாதி கர்மாணி தானி சேவிதவ்யானி, இப்படி எல்லாம் வேதம் சொல்லிட்டு போடுது. என்ன ராஜசங்கீதியோ இல்லையோ, கட்டளைதான் போடும். வேதம்ன்றது ராஜா, பிரபு கட்டளை போட்டா அதை நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமையா இல்லையா? அதனால ராஜாவா இருக்கிற அப்படின்னா, ராஜசங்கீதியா இருக்கிற அப்படின்னா, அது கட்டளை போடுறது. தர்மம் சர, தர்மத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு, அது சொல்லிட்டு போயிடுச்சுன்னா நம்மளால பண்ண முடியுமா? இன்னைக்கு லோகத்துல தர்மத்தை பண்ண முடியுமா? நம்மளால அதர்மம் தான் பண்ண வேண்டியது. தர்மத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அதர்மம் பண்ண வேண்டியதா இருக்கு. கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், 30 நாள் மார்கழி மாசம் காட்டாலும் 4 மணிக்கு போய் பொங்கல் வாங்கி சாப்பிடணும்னு அடி எனக்கு ஆசை. முடியறதா? எங்க ஆத்துல இருந்து கோவில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு, பஸ் ஏறி தான் போகணும். நானும் கஷ்டப்பட்டு 4:30 மணிக்கு எழுந்து தீர்த்தாமரிட்டு போயிட்டேன். முதல் நாள் சொல்ல சொல்ல பொங்கல் கொடுத்தா சாப்பிட்டேன். சரி, முதல் நாள் ஆயிடுத்து, தடை ஏற்படுறது. தடை 3 விதமா லோகத்துல ஏற்படும், கர்த்தா கர்மா சாதனம்னு சொல்லுவார். முதல் நாள் போன பொங்கல் நல்லா இருந்தது, 2வது நாள் போகணும்னு ஆசைப்பட்டேன், போக முடியல. ஏன் அப்படின்னா, முன்னாள் ராத்திரியே ஒரு பெரிய மகான் வந்து நம்ம வாத்துல படுத்துட்டேன், அவரை மீறிண்டு அவரை எக்ஸ்பயர் பண்ணிட்டு என்னால அடுத்த நாள் கரெக்டாக கோவிலுக்கு போக முடியல. அவருக்கு சிஸ்ருஷை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 2வது நாள் கோவில் கட் ஆயிடுச்சா? சரி, அப்படியே 3வது நாள் கிளம்பி பொங்கல் வாங்கி சாப்பிடணும்னு போயிட்டேன். போற வழியில பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, அது மறுபடியும் போக முடியாம தடை வந்துருச்சா? அடுத்த நாள் சரி, 3வது நாள் தான் போச்சு, 4வது நாள் போகணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த நாள் எனக்கே உடம்பு சரியில்லாம போய் ஜுரம் வந்துருச்சு, போக முடியல. தடைன்றது எப்படி இருந்தாலும் வரும் இல்லையா? தடை வராம இருக்கவே இருக்காது. நல்லது பண்ணணும்னா கண்டிப்பா தடை வரும். கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் சங்கல்பம், ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால போக முடியும். அவன் நினைக்கணும் இவன் 30 நாள் கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் ராமாயண உபன்யாசம் எனக்கு எதுவும் வரவே இல்லை. 13ஆம் தேதியும் 14ஆம் தேதி சாயங்காலம் செங்கல்பட்டுலயும் பல்லாவரத்துலயும் உபன்யாசம் போட்டிருக்கா, 2 நாள் தான் வந்தது. நேற்று சாயங்காலம் போன் பண்றாரு மோகன் சுவாமி இல்லையா? நேற்று சாயங்காலம் போன் பண்ணி 7ஆம் தேதியில 15ஆம் தேதி வரைக்கும் உபன்யாசத்துக்கு வாங்க மாட்டேன். ராமனுடைய சங்கல்பம் வானு கூப்பிடுறான், அந்த 2 நாள் மட்டும் தான் இருக்கேன்னு குறைபட்டுக்காது, உனக்கு 10 நாளும் நான் உபன்யாசத்தை ஏற்படுத்தி தரேன். பலாச்சொல்ல ரொம்ப சுவையா இருக்கும் இல்லையா? உதாரணம் பாருங்க, பலாச்சொலையே ரொம்ப அழகு. அந்த பலாச்சொலையை தேன்ல தோத்தி தோத்தி சாப்பிடுன்னா அது இன்னும் எவ்வளவு சுவையா இருக்கும். ராமாயணத்தை 1 நாள் சொல்றதுன்றதே ஒரு அழகுதான். அதே ராமாயணத்தை 9 நாள் சொல்லுன்னா, தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்ல போறோமா இல்லையா? ஒரே நாள் சொல்லுன்னா என்ன சொல்ல போறோம்? ராமன் பிறந்தா ராவனுடைய சம்ஹாரம் ஆச்சு, 1.5 மணி நேரத்துல அவ்வளவுதான் சொல்ல முடியும். எழுந்து போயிடுவா அடுத்த நாள்ல, அடுத்த நிமிஷம் எழுந்து போயிடுவா இல்லையா? 1.5 மணி நேரத்துக்கு ஜனங்க உட்கார மாட்டான், கஷ்டம். அவள் நம்மளும் தொந்தரவு பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் சொல்றதுக்கு வச்சு கேட்டுட்டே இருப்பா. தெரியாத கதையா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து படிச்சாச்சு இந்த கதையை. மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி இதே விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கப்படும். சொல்ற வியக்திவான வேலையை தவிர நான் சொல்றதுக்கு ஒரே கதை, ஒரே கதை தானே. திருப்பி திருப்பி வால்மீகி பகவான் தான் ராமாயணத்தை எழுதினர், கௌசலையின் பையன் தான் ராமன். இந்த வருஷம் அவர் உபன்யாசம் பண்றவர் கைகைக்கு பையன் ராமன் சொல்ல போற இல்லையே, கோசலைக்கு பையன் தான் ராமன் சொல்ல போற. இதுல மாற்றம் கிடையவே கிடையாது. அதனால பெருமாள் சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கணும். சரி, அவன் வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதணும்னு ஆரம்பிச்சார், சங்கல்பம் ஒண்ணுமோ இல்லையோ, பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னா, பெருமாள் அனுப்பி வைக்கிறார் முதல்ல நாரதன். முதல்ல பையன் வரான், பெருமாளுடைய பையன் பிரம்மா, பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி, சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் பிறந்தவன் நாரதன். முதல்ல பையன் வரான். பையன் வந்தவனு பையனை பார்த்து கேட்கிறார், தபஸ்வாத்தியாயம் நடத்தும் தபஸ்வி வாக்கிதான் வரான். ஒரு ராமாயணத்தை நிறைவேற்றணும்னா ஒரு குடும்பமே இறங்கி வந்து பாருங்க இல்லையா? எவ்வளவு ஒரு லோக சம்ரக்ஷணத்தை பண்றதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு குடும்பம் இறங்கி வந்து பாருங்க இல்லையா? ராமாயணத்தை நிலைநாட்டி தர்மத்தை லோகத்துல வாழ வைக்கிறதுக்காக பெருமாள் எல்லா யுகத்திலையும் பண்றது என்னது? தர்மத்தை பண்ணணும், காப்பாற்றணும்ன்ற ஒரே காரணத்தால் தான். அது எந்த அவதாரமாக இருந்தாலும் சரி, ஏறக்குறைய 47 அவதாரம்னு சொல்றான். ஆனால் நாம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம், 10 அவதாரம் தான். மத்தியம், கூர்மம், வராகம், நாரசிம்மம், வாமனம், ராமம், பலராம், பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கின், ஒரு 10 அவதாரம் வச்சுருக்கோம். இந்த 10 அவதாரத்திலையும் பெருமாள் என்ன காரியம் பண்ணார்? தர்மத்தை நிலைநாட்டினார். உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, ஏஷையோ சாது கர்ம காரியத்தை எமேப்பியோ லோகேப்பியோ உண்ணி நீச்சத்தின். எவன் நல்ல காரியத்தை பண்றானோ அவனை மேல் நோக்கி அழிச்சுட்டு போறார் பெருமாள். எவன் கெட்ட காரியத்தை பண்றானோ அவனை கீழ் நோக்கிய அழுத்துற, இன்னும் எவ்வளவு தப்பு பண்ண முடியும் அவ்வளவு தப்புல புகுத்துறார் அவன். அது பெருமாளுடைய காரியங்கள். ராமவத் பிரவர்த்தி தம்பியும் மற்றும் ராமனை வத்தினர். ராமனை போல நடக்கணும் வாழ்க்கையில, ராவணனை போல வாழக்கூடாது இல்லையா? ராமன் போல வாழணும்னா இப்படி பெருமாளுடைய சங்கல்பம் த
தன் நிறைவேற்றுறதுக்காக ஒரு குடும்பம் இறங்கி வருது. அந்த குடும்பம் இறங்கி வந்து முதல்ல ராமாயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிட்டு போச்சு. இவர் குணங்கள்லாம் கேட்ட உடனே, இந்த குணங்கள்லாம் கேட்ட உடனே, இந்த குணங்களுக்கு ராமன் ஒருத்தன் இருக்காங்க. யார் சொல்றா அப்படின்னா, பகவான் ரெப்பகுலம் கல்யாண குணா புத்திரத்தை சந்தித்தேன்னு அயோத்தியா மக்கள் சொல்றான்னு நாரதர் சொல்றாரு வால்மீகியை பார்த்து. ஓ, அப்ப ராமன் ஒருத்தன் இருக்கானான்னு கேட்கிறாரு வால்மீகி. சரி, ராமன் ஒருத்தன் இருக்கானா யாரு? இந்த இத்திகாசம்ன்றது இதான் அர்த்தம். அந்த கதையினுடைய நாயகன் அந்த கதையை தானே கேட்டான்னா அதுக்கு பேர் இத்திகாசம்னு அர்த்தம். இத்திகாசம் மகாபாரதம் ராமாயணம் ரெண்டு இல்லையா? அந்த ரெண்டு இத்திகாசத்தையும் பாருங்க, எழுதப்படும் பொழுதே அந்த கதாநாயகன் அந்த கதையை கேட்டானால் அந்த கதைக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்துக்கு இத்திகாசம்னு பேர். ராமாயணத்தை ராமனே கேட்கிறார். இந்த ராமாயணத்தை எழுதணும்னு வால்மீகி ஆசைப்பட்டு எழுதுற. சரி, நாரதர் வந்து இதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்க, முதல்ல ஒரு மீடியேட்டரா இருந்து பெருமாளுக்கும் வால்மீகிக்கும் அப்ப எழுதணும்னு ஆரம்பிச்ச உடனே இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு வர. இப்ப இந்த கதையெல்லாம் இருக்கிறப்போ யாரோ ஒரு ராமன் ஒருத்தன் இருக்கான்னு உடனே இவர் ராமா ராமா ராமான்னு ராமஸ்மரணத்துல நதிக்கரைக்கு போறார் வால்மீகி பகவான். நதிக்கரைக்கு போகும்பொழுது பார்த்தால் அந்த நதிக்கரையில ஒரு மரத்துல ஒரு ரெண்டு பட்சி உட்கார்ந்துருக்குது, கிரௌஞ்ச பட்சி. அந்த கிரௌஞ்ச பட்சியை பார்க்கிறார், ஒன்னோட ஒண்ணு காதல் புரிஞ்சின்னு இருக்கு, காமத்துல ஈடுபட்டு இருக்கு. அப்ப காமத்துல ஈடுபட்டு இருக்கிறப்போ ஒரு வேடன் என்ன பண்ணிடுறான், ஒரு பெண் புரட்சியை கொண்டுடுறான். பெண் பட்சியை கொன்ன உடனேவே அடுத்த கணம் வால்மீகி பகவான் சபிச்சுடுறார் அந்த வேடன். ராமாயணத்துல முதல் ஸ்லோகம், ராமாயண கிரந்தத்தை எடுத்து பார்த்தால் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நரகம் தபஸ்வி வாக்பிடாமரம் நாரதம் பரிபரப்பரச்சு வால்மீகி முனிபுங்கவம்னு ராமாயண கிரந்தத்தினுடைய முதல் ஸ்லோகம். ஆனால் ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் பார்த்தால் எந்த ஸ்லோகம் அப்படின்னால், மானிஷாத பிரதிஷ்டாத்வா மகம சாஸ்வதீகமா எக்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீகாம மோகிதம். இதுதான் ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் இல்லையா? முதல்ல சங்கேபமா சொல்லிட்டு வந்துட்டான் ராமாயண கதையை முதல் சர்க்கத்தினால மொத்தத்தையும் சொல்றார் இல்லையா? ஏன்னா இது வேதத்துக்கு சமமானது இல்லையா? இந்த ராமாயணம்ன்றது பெருமாள் ராமன அவதாரம் பண்ணான், வேதம் ராமாயணமா அவதாரம் பண்ணிச்சு. பெருமாள் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணான், வேதம் பாகவதமா அவதாரம் பண்ணிச்சு. ஏன்னா அவன் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டான். எப்படி தாயாரும் பெருமாளும் பிரிய மாட்டாளோ அதே மாதிரி வேதமும் பெருமாளும் பிரியவே மாட்டான். இந்த இடத்துல இலக்கியம் படிக்கிறவா ராமனை இராமன் சீதைன்னு சொல்லுவான், அது அவளுடைய விருப்பம் இல்லையா? சில பேர் இன்னும் சில பேர் இதை வந்து ரிசர்ச் பண்றவா என்ன வேற வேற விதமா ரிசர்ச் பண்றான். நிறைய புத்தகம் தான் கிடைக்கிறது ராமாயணத்து பேர்ல ரிசர்ச் பண்றதுலாம். டிநகர்ல போய் நிறைய பதிப்புகள் தான் இருக்கு. அந்த பதிப்புகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ராமனே இல்லைன்னா புத்தகம் பண்ணியிருக்கான் இல்லையா? ராமன் அயோ, அதாவது ராமாயணத்துல சொல்லப்பட்ட ராமன் ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட இந்திரன் தான், ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட இந்திராணி தான் ராமாயணத்துல சொல்லப்பட்ட சீதை. இப்படியெல்லாம் ராமாயணத்துல சொல்லப்பட்ட ராவணன் இது ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு அசுரன், விருகாசுரன் ஒரு அசுரன். ஆகையினால வால்மீகி பகவானுடைய கல்பனை தான் இது. எப்படி காளிதாசனுடைய ரகுவம்சம் கல்பனையோ, எப்படி காளிதாசனுடைய அபிஜான சாகுந்தலம் ஒரு கற்பனையோ, அதே மாதிரி வால்மீகி பகவானுடைய கற்பனை தான் ராமாயணம் அப்படின்னு சில பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கான், பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை. நாம எப்படி பார்க்கிறோம்? ராமாயணத்துல வரக்கூடிய ராமனை தெய்வமா பார்க்கிறோம், சாட்சாத் பெருமாளாவே சேவிச்சுட்டு இருக்கோம். ராமாயணத்துல வரக்கூடிய சீதையை பிராட்டியா பார்க்கிறோம், மகாலட்சுமியே சீதையை அவதாரம் பண்ணியிருக்கான்னு பார்க்கிறோம். அவ ரெண்டு பேரும் நித்தியம் பிரியாமையே இருக்கா. நன்னா பாருங்க ராமாயணத்துல எங்கெல்லாம் சீதை ராமனோட இருக்காளோ அங்கெல்லாம் வந்து ராமன் யாரையும் வதம் பண்ணவே இல்லை. எங்க சீதை இல்லையோ அங்க வதம் பண்ணியிருக்க. எங்க பாருங்க காக்காசுரன், சீதையை மானபங்கம் படுத்திட்டு அண்ட சராசரங்களுக்கும் ஓடி போயிட்டு வரான் காக்காசுரன். பக்கத்துல வந்து ராமாயணம் மன்னிச்சுடுன்னு சொல்றான். ராமாயணம் மன்னிச்சுடுன்னு தன் மனைவிய அபமானம் படுத்தி எவ்வளவு மானபங்கம் படுத்த முடியுமோ அவ்வளவு மானபங்கம் படுத்தி ரத்த காயத்தோட நிக்க வச்சவன கூட சீதை பக்கத்துல இருந்துட்டா. சீதை பக்கத்துல இருந்தபடினால இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. தன் உத்தரட்சணம் ஒண்ணுமே பண்ண முடியனால ராம பானத்தினால ஒரு கண்ணு மட்டும் எடுத்துடுறேன் இல்லையா? ஏன்னா சீதை பக்கத்துல இருக்க. சீதை பக்கத்துல இருக்கிறப்ப யாரையுமே அவரால் வதம் பண்ணவே முடியல. தண்டகாரத்துல 14,000 ராட்சசால வதம் பண்றாரு. அப்ப கூட சீதை எங்கேயோ குடிசையில உட்கார வச்சுட்டு தனியா போய் வதம் பண்றாரு. லக்ஷ்மணா நீ இங்க இரு, நான் போய் வதம் பண்ணிட்டு வரேன். 14,000 ராட்சசால மொத்த பேரையும் கபந்தன் முதலானவர்கள்லாம் வதம் பண்றாரு. ஏன்? பிராட்டிக்கு ஜனங்கள் மேல அவ்வளவு ஈடுபாடு. ராமனை காட்டிலும் பிராட்டிக்கு ஜனங்கள். விபீஷண சரணாகை சொல்லும்போது அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ராமனால
விபீஷணனை விடவே முடியல. தன் கூட்டாளிகள் எல்லாம் விபீஷணனை விட்டுடுன்னு சொல்றா, ஆனா ராமனால விட முடியல. ஏன் அப்படின்னா, அசோகவனத்துல சீதை உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ மேல நாலு பேர் போறாளாம். ராவணன் கிட்ட சண்டை போட்டு விபீஷணன் கூட நாலு ராட்சதால் போயிட்டு இருக்கான். நாலு ராட்சதால் போகும்பொழுது விபீஷணன் தாயாரை பார்க்கல, ஆனால் தாயார் விபீஷணனை பார்த்துட்டான். திருஜடை விபீஷணன் பெண்கிட்ட கேட்கிறா, யார் அங்க மேல நாலு பேர் போறாள், யார் அது? அந்த திருஜடா சொல்ற ராட்சசி, அவர் வந்து எங்க அப்பா, எங்க பெரியப்பா துரத்தி அடிச்சார், ராமன் கிட்ட போறதுக்காக போறாரு. ஓஹோ, இந்த லங்கையில கூட நல்லவாள்தான் இருக்காளா, அவளுக்கு சேமம் உண்டாகட்டும் அப்படின்னு அவ ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அந்த ஆசீர்வாதத்தை ராமனால ரெஃப்யூஸ் பண்ண முடியல, சேர்த்துட்டுதான் ஆகணும் மனைவி சொல்லிட்டாளாங்க, அதனால சேர்த்துட்டே ஆகணும். தம்பூட இருக்க குரங்கதான் வாண்டான்னு சொன்னா கூட இவர் சேர்த்துட்டே அதான் ஆகணும். அதனால என்ன பண்றாரு, என்னென்னவோ காரணங்களை சொல்லி, கரடி கதையெல்லாம் சொல்லி, புறா கதையெல்லாம் சொல்லி, புறா இப்படி இருந்தது, நான் மனுஷன், நம்ம எல்லாம் இப்படி மீறலாமா, கரடி இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, அதெல்லாம் கூட சொல்லித்தே அப்படின்னு கதைகள்லாம் சொல்லி விபீஷணன் தம் பக்கம் சேர்த்து விட்டார். ராமனுக்கு காருண்யத்தினால சேர்த்துக்கல, பிராட்டியுடைய ஒரு கட்டாட்சத்தினால சேர்த்து விட்டார். அப்படி ஒரு ஈடு ஏற்றம் பிராட்டிக்கு இருக்கு. ஏன் அப்படின்னாலும் ரெண்டு பேரும் பிரியவே இல்லை, அவன் ரெண்டு பேரும் எல்லா அவதாரத்திலையும் கூடவே தான் இருக்கான். என்ன பாருங்க, பிராட்டி மூணு விதமா இருப்பான் பெருமாளோட. சில கோவில்ல பார்த்தால் பக்கத்துல இருப்பான், பக்கத்து கோவில்ல இருக்கும். சில கோவில்ல பார்த்தால் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். சில கோவில்ல பார்த்தால் மார்பிள வக்ஷஸ்தலத்துல இருப்பான். அகலகளில் நிறையும் நின் அலர் மேல் மங்கை ஒரே ஒரே மார்பன் நம்ம ஆழ்வார் இல்லையா. திருமலையில பாருங்க, தாயார் மார்புல உட்கார்ந்து இருக்கா வக்ஷஸ்தலத்துல, நன்னா சேவிக்கலாம், தோமார சேவையெல்லாம் எங்களை போல இருந்தா ஜிஎஸ் சாத்மன சேவையில சேவிக்கலாம், மற்றவாடெல்லாம் தோமார சேவைன்னு ஒரு டிக்கெட் இருக்கு, அதை போனா நல்லா சேவிக்கலாம், மற்றபடியெல்லாம் ஜெர்கண்டி தான் சேவிக்க முடியாது தாயாரெல்லாம் இல்லையா. இந்த ஜெய விஜயால் துவாரபாலட்டி திருப்பிடுவான். அடுத்த க்ஷணம் கொஞ்சம் அவசரமா இருந்தால் கண் பார்வை நன்னா பிரகாசமா இருந்திருந்தால் ஏதோ சேவிக்கலாம் அந்த தாயார இல்லையா. நல்ல சுரணத்தினால அவன் தாயார் பக்ஷஸ்தலத்துல இருப்பான். ஏன் அப்படின்னா, உப்பிலியப்பன் கோவில் பார்த்தால் பக்கத்துல இருக்கான் ஆச்சியார். அரங்கன் கும்பகோணத்துல சாரங்கபாணி சன்னதியில பார்த்தால் தனிக்கோவில் ஆச்சியார் அமுதன் சன்னதியில. ஏன் மார்படியே இருக்கா அப்படின்னா, தனிக்கோவிலா வினிக்கோவிலாது, தனிக்கோவில் இருந்தால் ராவணாதிகளை பார்த்தால் பயம் இல்லையா. கழிவுத்தல் நிறைய ராவணாதிகள்லாம் இருக்கான், அங்கேயாவது ஒரே ஒரு ராவணாதி தான், அதனால இருக்கா தனிக்கோவில் இருந்தால் அந்த பயம். சரி, உன் பக்கத்துல இருந்தாலும் பயம், என்ன பயம் அப்படின்னா, பக்கத்துல இருந்தா என்ன பயம் வரப்போறது அப்படின்னா, நீ தான் என் பக்கத்துலயே இருக்கே அப்படின்னா, ஏதோ ஒரு யானை எங்கேயோ ஆதி மூலம்னு கூட்டுது, அடுத்த கட்சம் நீ என்ன விட்டு போயிட்ட இல்லையா. ஒண்ணுதான் அது ஆதி மூலம் கம்பன் சொல்றான், ஆதி மூலமே அரும் பரமே பரமேன்னு. ஆதி மூலமேன்ற சப்தம் சர்வஸ்மாத் பரம் அப்படின்னு சொன்னது, எல்லாத்தையும் காட்டிலும் பரமா ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு அந்த யானை கத்திட்டு உடனே அது எல்லா லோகத்துக்கும் அந்த சத்தம் போறது, எல்லாரும் அந்த வார்த்தையை நான் இல்லை நான் இல்லைன்னுட்டா. அவள் எல்லாம் சொன்னோடனே இவர் மட்டும் இறங்கி போயிட்டார், பக்கத்துல பிராட்டியை கூட பார்க்கல, ஏமா போட்டமா கூட பர்மிஷன் கேட்கல, அது கோபம் ஓடும், நீ அப்படி பண்ணிட்ட. அதனால என்ன பண்ணிட்டா, அலர் மேல் மங்கை அகலகளேன் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், இறையும் நின் அலர் மேல் மங்கை உரைமார்கள், இறையும் கண்டிப்பா உன் கூடையே தான் இருப்பேன். இது வாமன புராணத்துல வருது, அழகான விஷயம். வாமன அவதாரம் பண்ண போறதான் பெருமாள் வைகுண்டத்துல. என் பக்தன் அங்க வணி சக்கரவர்த்தி, என்னுடைய பரம பக்தன், அவன் பரம பக்தனா இருந்தாலும் கூட வேத வித்துக்கள்லாம் வேத அத்தியனம் பண்ணுவார்கள், அவன் துன்பத்தை கொடுத்துட்டுருக்கான், தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்குறான், அது அவனுடைய சுபாவம். அவன் பரம பக்தனால கூட அவன் அசுரன் இல்லையா, சுபாவோ துரதிக்கிரமா, சுபாவத்தை யாராலையும் மாற்றவே முடியாது இல்லையா. ஆஞ்சநேயர் சொல்றாரு, நன்னா ஆஸ்போட்டையாமாச சுச்சும்ப குச்சம் இல்லையா, வால்மீகி ராமாயணத்துல ஒரு சுந்தரகாண்டத்துல சுபாவத்தை ஏன் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ரங்கையில பிரவேசிச்சுட்டார். எல்லா இடத்தையும் போயிட்டு போயிட்டு வர்றார், இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரும்பொழுது ஒரு இல்லத்துக்கு போறாரு. அந்த வீட்டுல பார்த்தா ஒரு அழகான பெண்மணி பார்த்துருக்கான், படுத்துட்டு இருக்கான், ராவணன் படுத்துட்டு இருக்கான், சுத்தி பெருமாள் படமா இருக்கு, எல்லா பக்கமும் ஈஸ்வரனுடைய சிவனுடைய படமா இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரமாதமான சிவநாதம் கேட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் நல்ல ஓசைகளே இருக்கு. அந்த பெண் பார்த்தாலும் நல்ல கட்டாட்சத்தோட இருக்கா, லட்சுமி கட்டாட்சம் அவன் முகத்துல தாண்டவம் ஆடுறது அந்த பெண். உடனே இவள் சீதையோடு நினைச்சுட்டாரு, அடுத்த கட்சம் கண்டேன் சீதையன்ற எண்ணம் வந்துருச்சு. ஆஸ்போட்டையா மாச சுச்சும்ப பூச்சம், ஆஸ்போட்டையா மாச குதிக்கிறார், மேல குதிக்கிறார், கீழே குதிக்கிறார், சுச்சும்ப பூச்சம், குரங்குக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுனா வாழை பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கோம், பார்த்துக்கலாம் இல்லையா. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முத்தம் கொடுத்துக்கும், கட்டிக்கும், தனியா இருந்தா இங்கே குதிக்கும் அங்க குதிக்கும். ஏன் சீத்தை வந்த காரியம் நிறைவேறிடுச்சு,
ஆஸ்போடியா மோசே சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாம நனந்த டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடுறாராம் சிக்ரீட உருண்டு உருண்டு விளையாடுறா குட்டிகரம் நினைக்கிறார் ஜகவு ஜகாம அப்படி போறார். ஒரு வாட்டி வந்து அந்த பெண்மணியை பார்க்கிறார், இப்படி போறார் ஒரு மறுபடியும் வந்து அந்த பெண்மணியை பார்க்கிறார். அப்படி பார்த்துட்டு ஒரு க்ஷணம் என்ன தப்பு பண்ணிட்டோமோ, சாட்சாத்து மகாலட்சுமி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தவிர வேற ஒருத்தர் மனசால கூட தியானம் பண்ணாதவள் ராவணனோட படுத்துருப்பா. என்ன ராமன் சொல்றார், அனன்யா ராகவே அனன்யா சீதையா சாகம் அனன்யா மயா சீதா பாஸ்கரேன பிரபாயத்தான். பாஸ்கரனுக்கு சூரியனை விட்டு அதனுடைய ஒளி எப்படி தெரியாதோ அத மாதிரி சீத்தையை விட்டு நான் தெரிய மாட்டேன்னா. இதையே சுந்தரகாண்டத்துல சீதை சொல்றா, அனன்யன ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான், ராமனை விட்டு நான் தெரிய மாட்டேன் சூரியனை விட்டு எப்படி அதன் ஒளி தெரியாதோன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவ போய் ராமனின் பக்கத்துல படுத்துட்டு இருப்பாளா பத்தியா, ஒரு நிமிஷம் என் சுவாவம் வந்துருத்து. என்ன சுவாவம், என் குரங்கு சுவாவம் எட்டி பார்த்துருத்து பத்தியா. அதனால சுவாவோ துரசிக்கிரமா, சுவாவத்தை யாராலையும் மாற்றவே முடியாதுன்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு இல்லையா. இப்படிப்பட்ட சுவாவங்கள் தான் இருக்கிற இடத்துல கூட, ஏன் அப்படின்னா அவனுடைய அசுர சுவாவம் அவனுக்கு இருக்கு, அவன் சிக்ஷை பண்ண அவனுக்கு நல்லது சொல்ல போறேன் அப்படின்னு. எப்படி போப்பறேன் அப்படின்னா, நான் வாமனா பிரம்மச்சாரியா போப்பறேன், அதுல நீ வரக்கூடாது, நான் உன்னை விட்டு பிரியவே உன்னை கண்டிப்பா வருவேன், நீ வரக்கூடாதுமா, உன் கடாட்சம் பட்டுத்துனா ஏன் வரக்கூடாதுன்றார். அவனுடைய கலைக்கன் பார்வை அவனை பட்டுத்துனா, பக்கத்துல சுக்கராச்சாரியார் வானான்னு சொல்லும் பொழுது மகாபலி இல்லை இல்லை நான் கொடுக்குறேன் வரான்னு சொன்னான், தானம் கொடுத்துட்டான். ஆனால் பிராட்டியுடைய கலைக்கன் பார்வை பட்டுத்துனா, இல்லை இல்லை எங்க அம்மா சொல்லிட்டா நான் கொடுக்க மாட்டேன்டுவான் இல்லையா. அப்பா உங்களுக்கு என்ன இங்க வேலை, எங்க அம்மா சொல்லிட்டா அதனால நான் கொடுக்க மாட்டேன், நீங்க போயிட்டு அவன் வைகுண்டத்துக்குட்டுருவான் இல்லையா. அதனால நான் நீ வரக்கூடாதுன்னு சொல்ற, இல்லை இல்லை நான் தான் வருவேன் அப்படின்னு அனுப்பிடுகிறார். பிரம்மச்சாரி அவதாரமா இருந்தால் கூட அவளை வரவழைச்சிட்டு மேல மான் மௌஞ்சி அந்த மான் தோல் இருக்கு இல்லையா, அதை போட்டு மறைச்சிட்டு போறாளாம், மறைச்சிட்டு இடுப்புல மிஞ்சி கட்டிப்பா பிரம்மச்சாரிலாம், தர்ப்பத்தினால நூத்த ஒரு பெல்ட் மாதிரி, சின்ன பசங்கள்லாம் பாடசாலில் படிக்கிற குட்டி பசங்கள் தான் கட்டிப்பான். ஆவணி ஆவட்டத்துக்கு முதல் முதல் தலா ஆவணி ஆவட்ட பசங்களுக்கு கட்டுவான், அது எல்லா ஆவணி ஆவட்டத்துக்கும் பிரம்மச்சாரிகள் கட்டிக்கணும். ஆனால் தலாவணி ஆவட்டத்தை கட்டுறதுக்கு நீங்க ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கான், தலாவணி ஆவட்டத்துக்கு அது கட்டிப்பான். அங்க மிஞ்சியை கட்டி விட்டாரா பிராட்டியுடைய கடைக்கன் பார்வையில் மான் தோழால மறைச்சு விட்டான். அவன் தானம் கொடுத்தான் போச்சு முடிஞ்சது, அவனை பாதாள லோகத்துக்கு இன்னைக்கும் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா. இப்படியெல்லாம் சுவாவம் இருந்தால் கூட பெருமாள் பிராட்டி கட்டாட்சம் பட்டுதுனா, அது யாராக இருந்தாலும் பெருமாளால் ஒண்ணுமே பண்ண முடியாமதான் இருப்பான் இல்லையா. திருவில்லா தேவ் ஒரு தேர்வான்னு கேட்கிறார் ஆழ்வார் இல்லையா. திரு என்னன்னா நீ எதுக்கு பிரயோஜனம், தலைவன் இல்லாமல் தலைவிக்கு தலைவி இல்லாமல் தலைவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, வெறும் கல்லு தான். நாராயணனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அங்க ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் பிரயோஜனம் மொத்தமே. அங்க ஸ்ரீ இருக்கணும் பக்கத்துல, நித்யஸ்ரீயன் நித்தியமங்கலம்னா நித்யஸ்ரீ கூடவே இருக்கணும், நித்யஸ்ரீ ஸ்ரீ கூட இருந்தால்தான் யாருக்காக இருந்தாலும் சுபிக்ஷமே இல்லையா. நன்னா லோகத்தை பாருங்க, பிரம்மச்சாரியா அதிகமா யாரும் பார்க்கறதே இல்லை, யாரும் பார்த்தாலும் பெரியவர் என்ன கேட்கிறார், என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்கிறான். ஏன் கிருதத்தால பார்த்த உடனே ஆத்து ஆத்துக்காரி சௌக்கியமா இருக்காளான்னு தான் கேட்கிறான். ஆத்துக்காரி சௌக்கியமா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நீ சந்தோஷமா இருக்கே என்னன்னு தெரியுது அப்படின்றான் இல்லையா. அவ சௌக்கியமா இருந்தா நீ சௌக்கியமா இருக்க, உன்னுடைய சௌக்கியம் உன் முகத்துல தெரியுது. ஆத்துல பிரச்சனைனா நீ வாய முடிந்தாரு தலையை தொங்க போட்டு வருவி, ஆத்துலதான் ஏகப்பட்ட பிரச்சனையாச்சார் இல்லையா. அந்த ஸ்ரீ சௌக்கியமா இருந்தால் ராமன் கடைசி பரியந்தும் சௌக்கியமா இருந்தான் இல்லையா. ராமனுக்கு ஏற்றம் எதனால தெரியுதுன்னா, சீதா பிராட்டியால மட்டும்தான் தெரிஞ்சது. சீதா பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம், சீதா பிராட்டி கஷ்டப்பட்டப்பெல்லாம் ராமன் கஷ்டப்பட்டுன்றதுதான் இருந்தான், சீதா பிராட்டி பக்கத்துல இருந்தப்பெல்லாம் ராமன் சௌக்கியமாவே இருந்தான் இல்லையா. எப்பெல்லாம் காட்டுல அலைஞ்ச போய் கூட சீதா பிராட்டி இருந்தப்போ சௌக்கியமா தான் இருந்தான். இப்படியெல்லாம் வால்மீகி சொல்லிட்டு வர்றாரு, இப்படியெல்லாம் வால்மீகி சொல்லிட்டு வரப்போ முதல் ஸ்லோகம் சொல்றாரு, மானிசாத பிரதிஷ்டாத்வம் அகம சாஸ்வதி சமம். அந்த வேடனை சபிச்சுட்டார் எடுத்த உடனே, வேடனை சபிச்ச உடனேவே இவருக்கு ரொம்ப துக்கம் ஜாஸ்தியா போச்சு. சோக ஸ்லோகத்துவம் ஆகத்தான், ஒரு சோகமே ஸ்லோகம் ஆயிடுச்சு. சபிக்கிறார், நான் என்ன பாபம் பண்ணணும் தெரியலையே சபிச்சுட்டனே, நான் ஒரு ரிஷி அதுவும் ஒரு பிரம்ம ரிஷினாலே என் வாயால சாபம் வரலாமா, எதுக்காக நான் ஒரு வேடனை சபிக்கணும். வேடன்றது அவனுடைய ஒரு குல தொழில், அந்த பக்ஷியை அடிச்சு அவன் எடுத்துட்டு போனாதான் அவன் குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம். அவன் எத்தையோ பண்ணானா இல்லையா, அவன் பண்ண தப்பு எதுன்னு சொல்லலாம், ரெண்டும் மிதுனத்துல இருக்கிறப்போ அடிச்சதுதான் தப்பு, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறப்போ அடிச்சிருக்கூடாது. அது அவனுக்கு தெரியல, அவன் புத்தி இல்லாத அவன் எந்த சாஸ்திரம் வாசித்தான்,
அவனை தேவ பக்ஷி அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்காக நாமே அவனை சபிக்கலாமா, இது எவ்வளவு தப்பு இது அப்படின்னு யோசிச்சுட்டே ஆசிரமத்துக்கு வரேன். தலையை தொங்க போட்டுனே ஆசிரமத்துக்கு வரேன். முதல்ல பையன் வந்தானா, அடுத்து அம்மா வந்துட்டா வாயில மானிஷாத பிரதிஷ்டாத்வா மகவ சாஸ்வதீசமா எத்திர உஞ்ச மிதுனாதேகம் அவதேகம் மோகிதம் அப்படின்னு அம்மா வாயில வந்துட்டா. அம்மா யாரு? பையன் நாரதர். நாரதருக்கு அம்மா சாக்ஷா சரஸ்வதி தேவி வாயில வந்துட்டான். இங்க வந்து பார்க்கிற பார்த்தால் பிரம்மதேவன் ஆசிரமத்தை குடிக்கொண்டிருக்க. ஏன் அப்படின்னா அவர் தானே நம்ம மனதில் நிக்கணும். ராவணனுக்கு வரத்தை கொடுத்துட்டார், கும்பகர்ணனுக்கு வரத்தை கொடுத்துட்டார், வரம் வாங்கிட்டு போயிட்டானே வேணா. இதுக்கு டேலி பண்ண வேண்டாமா, கொடுத்த வரத்தை சரி பண்ண வேண்டாமா? கொடுத்த வரத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னா வந்து நிக்கணுமே, யார் சரி பண்ணுவாளோ அவள்கிட்ட வந்து நிக்கணுமே. தயவு செஞ்சு நான் தெரியாமல் பண்ணிட்டு தப்பு, அதனால இந்த தப்பை நீ தான் சரி பண்ணணும், அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வால்மீகி ஆசிரமத்துல வந்து நிக்கிறாரு பிரம்மதேவன். எதுக்குதான் சொன்ன ஒரு குடும்பமே வந்து நிக்கிறது ராமாயணத்தை போஷிக்கிறதுக்காக இல்லையா? அவர் வந்தவுடனே பிரம்மதேவர் வந்தவுடனே கையும் போடலே கால்வம் போடலே வால்மீகி பகவானுக்கு. நம்ம ஆசிரமத்துக்கு பிரம்மதேவன் வந்திருக்காரு என்ன காரணத்துக்காக வந்திருக்காரு? அவருக்கு வேண்டிய கெஸ்டுக்கு வேண்டான அதிதி சத்காரத்தை எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு எல்லா காரியமும் பண்ணிட்டு அவரை நோக்கி வச்சு என்ன வேணும்னு கேட்கிறார். ஏன் சோகமா இருக்கணும் பிரம்மதேவன் கேட்கிறார். ஏன் சோகமா இருக்கணும்னு நான் நடந்த கதையை சொல்றாரு. நடந்த கதையை சொன்ன உடனேவே சாட்சாராக பிரம்மதேவன் சொல்றாரு, நீ சோகப்படாத, நீ கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சாட்சாத் என்னுடைய பர்மிஷனோட சரஸ்வதி தேவி உன் வாக்கில் வந்திருக்கா, நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். சதி பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிய நாடகம் இது. எங்க குடும்பம் நாடகம் பண்ணியிருக்கோம், எங்க குடும்பத்தால ஏற்பட்ட அரங்கேற்றின நாடகம் இது. நாங்களே வந்திருக்கோம், பேசி வச்சுட்டு தான் வந்தோம். உனக்கு இந்த எண்ணத்தை ஏற்படணும்னு என் பையன் வந்தான், அதுக்கப்புறம் என்னுடைய பர்மிஷனோட தான் என் மனைவி வந்து உன் நாக்களை குடிகொண்டா இல்லையா? சில பேரோட நாக்களை தான் சரஸ்வதி அவ்வளோ ஸ்ட்ராங்காக குடிகொள்ளும். என்ன மாதிரி காலங்களாம் வரதே இல்லை. கும்பகர்ணனுக்கு பாருங்க இல்லையா, கும்பகர்ணனுக்கு எப்படி குடிகொண்டா பாருங்க. நிறுத்தி நித்ராவத்தம்னு வரணும், ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டா நிர்தேவத்தம்ட்டான் இல்லையா? நித்ராவத்தம்னு கேட்டிருந்தான், நிர்தேவத்தம்னு கேட்கறதுக்காக அவன் பல்லாயிரம் வருஷமா தவம் பண்றான். தேவர்களே இருக்கக்கூடாது, என்ன ஒரு எண்ணம் பாருங்க, தேவர்களே இருக்கக்கூடாது, பல்லாயிரம் வருஷமா தவம் பண்ணி வந்து நிக்கிறாரு பிரம்மதேவன். தேவர்கள்லாம் சேர்ந்து சரஸ்வதி தேவியை உட்கார வச்சுட்டான். சரஸ்வதி தேவி நாக்கில் உட்கார வச்சுன்னு பிரம்மா கேள் என்ன வரணும்னு இவன் எனக்கு நிர்தேவத்துவம் வேணும்னு கேட்கறதுக்கு பயிலா நித்ராவத்துவம் வேணும்ட்டான். எனக்கு அந்த இர் பருவம் நிர்ன்னு வருது, நித்து ராணு ஆயிடுச்சு, நீர் தே வர வேண்டியது இர் முன்னாடி வந்துடுச்சு, நித்து ராணு வந்துடுச்சு. நித்ரான தூக்கம், நித்ராவத்துவம் சர்வதா தூக்கின்றே இருக்கணும். சரி கொடு, பிரம்மாவுக்கு சந்தோஷம், கொடுத்தேன் அப்படின்னு அடுத்த க்ஷணம் இந்தா வச்சுக்கோ கொடுத்தேன், நான் தப்பாக இருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கோம். மறுபடியும் பல்லாயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணுறான், மறுபடியும் வர என்ன உனக்கு கேள்வி என்ன தப்பா கேட்டுவிட்டாப்போ இதை சரிப்படுத்து. சரியெல்லாம் பட்ட முடியாது, வேணும்னா ஒரு ஆறு மாதம் தூங்கு, ஆறு மாதம் மூச்சுன்றது இதுவானா பண்ணி விடுறேன் நான். ஒரு ஆறு மாதம் தூங்கின்று, அடுத்த ஆறு மாதம் மூச்சுன்னு. எந்த ஆறு மாதம் நீ தூங்கின்னு இருக்கிறப்போ சப்போஸ் நீ எழுந்துட்டேன்னா லங்கை போச்சு, அன்னைக்கு அழிஞ்சது லங்கை. இது நான் அவன் கொடுக்குற வரம் தான் பிரம்மதேவன். முடிஞ்சதா? இது பிரம்மதேவன் சரஸ்வதி தேவி என்னுடைய இன்னொரு இடத்துல சரஸ்வதி தேவி ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறான். கைகை நேரத்தில் கைகையை கேட்கும்போது உட்காந்துட்டான். மந்திரம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், கைகேயி அவன் மந்திரையுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. ஒரு வார்த்தை சொல்றா மந்திர கூடி சொன்ன உடனே கேட்டுடா, நீ ராமன் மேல இவ்வளவு கரிசனத்தோட நடந்துக்கிறிய, ராமனுடைய மாமனார் யாரு? ஜனகன். உன்னுடைய அப்பா யாரு? கேகேயன். ஜனகனுக்கும் கேகேயனுக்கும் பரம விரோதிகள் ரெண்டு பேரும். கேகேயனை பார்த்தா ஜனகனுக்கு ஆகாது, ஜனகனை பார்த்தா கேகேயனுக்கு ஆகாது. நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னால் ராமன் ஒரு சண்டை வந்ததுன்னா ஜனகனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா கேகேயனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? நீ யோசிச்சு பாருன்னா அங்க முடிஞ்சது. கைகை பிறந்தாத்துக்கு இந்த ஒரு பெரியவாள்லாம் தப்பா நினைச்சு கூடாது. இந்த பெண்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் இந்த பிறந்தாத்த பத்தி சொல்லிவிட்டு அடுத்த க்ஷணம் கோபம் வந்துடும் இல்லையா? இந்த ஆத்துல பார்த்தேன் எங்க அப்பாவுக்கு அம்மா, எங்க அம்மாவுக்கு 66 வயசா இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு 72 வயசா இருந்துச்சு. எங்கள் அப்பா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், அடுத்த க்ஷணம் எங்கள் அம்மாவோட தான் எனக்கு தெரியும் எல்லாரும் ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அது அவரில் தப்பு இல்லை, அது ஒரு பாசம் ஏன்னா நான் தப்பிக்கணும் இல்லையோ 9 நாள் இங்கே வரணும். அதனால் அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு பாசம், அதனால் என்ன பண்ணுறான் அந்த க்ஷணம் மாறிவிடுறான். அப்போ நாக்கில் குடிக்கொண்டான் சரஸ்வதி தேவி, தேவர்கள் அனுப்பி வைக்கிறான் சரஸ்வதி தேவி.
என்ன வார்த்தை சொன்னா கை கை கேட்கணும், அந்த வார்த்தையை போய் சொல்லுன்றா சரஸ்வதி தேவி கிட்ட. கூடி சொல்லல, சரஸ்வதி சொல்லிட்டா அந்த வார்த்தையை. அப்படி என் பர்மிஷனோட தான் வந்தார்னா, என் பர்மிஷனோட தான் வந்தாருன்னா உடனே இவருக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. நீ ராமாயணத்தை எழுத ஆரம்பி, இந்த ஸ்லோகம் நீ சபிச்சதா இல்லை, இந்த ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், மங்களாத்மகமா வந்த ஸ்லோகம். சரி, பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண முடியுமா? நீனா நீ பண்ண முடியும், நீ ரிஷி இல்லையா? நாமளா இருந்தாலும் மங்களம் பண்றதா இருந்தால் என்ன ஆசீர்வாதம் பண்ணு, மங்களம் பண்ணலாம். அவருக்கு உனக்கு மங்களம் உங்காகட்டும், அவர் ஆசீர்வாதம் பண்றார். பெரியாழ்வார் பண்ணார் இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இவர் யார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு இல்லையா? இவருக்கு என்ன தகுதி இருக்கு பெருமாள் பெரியாழ்வாருக்கு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு? இவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, மற்றவாள் கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் சாட்சாத்து மாமனார் இல்லையா? பெருமாளுக்கே மாமனார் ஆயிட்டபடினால இவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. குருமுகம் அனந்தீத்திய பிராகவேதான சேஷம் ஸ்வசூரம் அமரவத்தியம் ரங்கநாதன் சாட்சாத் ஸ்வசூரம். ரங்கநாதனுக்கு மாமனாராக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர் யாரு? இந்த பெரியாழ்வார். அதனால்தான் பெரியாழ்வார் இன்னும் திருநாமமே அவருக்கு. மாமனாரா போயிட்டபடினா நீ நன்னாருன்னு ஆசீர்வாதம் பண்ற, நம்மளால முடியாது இல்லையா? மாமனாரா சொல்லியோ பயந்து நன்னாருன்னு சொன்னோட இவர் சிரமம் தாழ்ந்து ஏத்துக்கிறார். அடியே நாட்டும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏத்துக்கிறாரு. ஏன் மாமனார், மாமனார்னா அவ்வளவு பயம், அவருக்கு ஆரம்பிச்சு பயம். சொசுர் சுவாசத்துல அவர் சொல்லுவா, சொசுர கிரக வாசகா சொர்க்க சொல்லியோ நாராயணம். மாமனாராத்துல வசிக்கிறதுன்றது சொர்க்கத்துக்கு சமமா. அழகான ஸ்லோகம் அவர் கவிஞன் பண்ணும். மாப்பிளைக்கு மாமனாராத்துல வசிச்சால் சொர்க்கத்துக்கு சமம் அப்படின்னா, இந்த காலத்து இனி பர்யந்தம் அப்படிதான். இந்த ஸ்லோகம் பூர்த்தி பண்ணும்போது அழகா பூர்த்தி பண்ணார் அந்த கவிஞன். எப்படி அப்படின்னா, ததி கிருத்த மது க்ஷீரம்னா, ஒரு நாள் வசித்து வசித்தால் எப்படி தெரியுமா இருக்குமா? ததி தயிர் தயிரா போடுவார், கிருத்தம் நெய், குழம்பு சாத்து ஒரு வாட்டி நெய், சாத்தம் சாத்து ஒரு வாட்டி நெய், கேட்டால் மோருக்கும் குத்துவார், அப்படி நெய்யா குத்துவாராம். ததி கிருத்த மது தேன், சாப்பிடும்போது கப்புல தேன் வச்சிருவாராம். எல்லா விதமான பலாப்பழம் மாம்பழம் விதவிதமான பழங்கள் எல்லாம் இருக்குமா. ததி கிருத்த மது க்ஷீரம், ஒரே மாட்டுக்கு பால் எடுத்துட்டு நமக்கு வேணும் வேணும்ன்ற அளவு கொடுப்பாளாம். அப்படி எல்லாம் கொடுப்பாய்வா மாமனாராத்துல, என்ன ரொம்ப இப்படிலாம் கொடுப்பான்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டான். ஆமாமா கொடுப்போம்னாரா மாமனாராத்துல. உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு பின்னாடி மச்சினு கேட்கறான். நான் ஒரு மாதம் தங்கலான்னு கேட்கறான் மாப்பிள்ள. தடுப்பறி தினமேக்கம் பாதரக்ஷா பிரயோகம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் நீ தங்கன்னா கூட பாதரக்ஷா பிரயோகம்னா கண்டிப்பா பாதரக்ஷன்னா என்னது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு நாள் தங்கலன்னா கூட பாதரக்ஷா பிரயோகம் தான் வரும், ஜாக்கிரதை அப்படின்னா. ஒரு மாசம் நாங்க நீ வேண்டியதெல்லாம் பண்றோம் சிசுரு சார், அதுக்கு மேல பண்ண முடியாதுன்னா இல்லையா? அந்த மாதிரி நன்னா பாருங்கோ, வீட்டோட மாப்பிள்ளைன்றத முதல் முதல்ல ஆரம்பிச்சது சாட்சாத் ரங்கநாதன் தான். இன்னி பர்யந்தம் வீட்டோட மாப்பிள்ளையாதான் இருக்காரு. சிவில்லி புத்தூர்ல பாருங்க, வடபத்திர சாயி இன்னி பர்யந்தம் இருக்கார். முதல்ல ஆண்டாள் சன்னதியில் தான் எல்லாம், இவர் சன்னதியில கூட்டமே இருக்காரு. நீ கூட பாக்கலாம் சிவில்லி புத்தூர் போன வாழ்க்கை தெரியும், பெருமைதான் இருப்பார், பெருமாள் படுத்துட்டு இருப்பார் பெருசா. அந்த அர்ச்சகரை போய் அங்கேயிருந்து கூட்டினு வரணும், வாரம் சாமி பெருமாள் தெரியும் வாரம். ஏன்னா அவன் ஆண்டாள் சன்னதி தான் இருப்பான், ஆண்டாள் சன்னதி தான் கடைகள் தான் இருக்கும், ஆண்டாள் சன்னதி தான் தங்கறதுக்கு இடங்கள் தான் இருக்கும். இந்த சன்னதியில நம்மளை தவிர வேற யாரும் இருக்க மாட்டான், நாம போனாதான் உண்டு. அந்த ஊர் பெருமாள் லட்சுமி நரசிம்மன், கீழே பார்த்தால் நரசிம்மன் தான் இருப்பார். படிக்கட்டியாரி மேல போய் சேவிச்சால் தான் ரங்கநாதன் படுத்துட்டு இருப்பார். வயசான பெருமாள் இன்னி பர்யந்த பெருமை தான் படுத்துட்டு இருக்காரு, ஆத்தோட மாப்பிளையா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் பெருமாளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா பெரியாழ்வார் கொடுத்த ஒரு ஏற்றம், இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் பெருமாள். அதே மாதிரி வால்மீகி பகவான் கொடுத்தார் இந்த ஏற்றத்தை. எதுக்காக கொடுத்தார்? ராமாயணத்தை ஏற்றத்துக்காக கொடுத்தார். மானிசாத பிரதிஷ்டாத்தோன்றது சாபம் இல்லை, மங்களாசாசனம்னா. எப்படி அப்படின்னா, மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம், மா அப்படின்னா வேண்டாம்னு ஒரு அர்த்தம். அந்த முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மானிசாத பிரதிஷ்டாத்தோம் அகம சாஸ்வதி சமா. ஏ வேடனே ரெண்டு பறவை காமத்தினால ஈடுபட்டு இருக்கப்போ ஒரு பறவையை கொன்னியே, நீ இந்த உலகத்துல நீடி வாழ நீடி அதாவது நீண்ட நாள் வாழ மாட்ட, அகமஹா சாஸ்வதி மா சமஹா, நீண்ட நாட்கள் நீ கண்டிப்பாக வாழ மாட்டே அப்படின்னு சபிச்சுட்டார். அடுத்த அர்த்தம் என்னது மங்களாசாசன பரமா அப்படின்னால், மானிசால பிரதிஷ்டாத்தம் அகம சாஸ்வதி சமஹா எத் கிரௌஞ்சம் இத்துனாதேக்கம். கிரௌஞ்சம்னா பறவைன்னு ஒரு அர்த்தம், கிரௌஞ்சம்னா ராட்சசான்னு ஒரு அர்த்தம் இல்லையா? மண் மிதுனாத்து ஏக்கம், மிதுனாத்துனா காமத்தோடு ஈடுபட்டு இருக்கக்கூடிய மண்டோதரி முதலான மனைவிகளோடு காமத்தோடு ஈடுபட்டு இருந்த கிரௌஞ்சன் அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணியே யாரு பெருமாள்? எந்த பெருமாள்? மா நிஷாத, நிஷாதன நிவாசன் அர்த்தம்.
எப்பொழுதுமே திராட்டியோட எழுதி இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? ஸ்ரீனிவாசன் இல்லையா? மா நிஷால ஏ ஸ்ரீனிவாசனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ நன்னா இருப்ப. ஏன் எப்படி சொல்ல முடியும் நீ நன்னா இருப்பேன்னு எப்படி சொல்லுவார் இவர் அப்படின்னா? பின்னாடி எல்லாம் சொல்றார், பலம் விஷ்ணு பிரவர்த்தத்தான், என்னுடைய ராமாயணத்தை கேட்டால் உனக்குதான் ஏற்றன்று பெருமாளை பார்த்து. ஏன் ராமாயணத்தை பார்த்தால் மற்றவாளுக்கு ஏற்றம் கிடையாது, என் ராமாயணத்தை கேட்கறவாளுக்கு ஏற்றம் இல்லை, என் ராமாயணத்தை கேட்டால் அவருக்கு ஏற்றம்ன்ற வால்மீகி. என்ன ஏன் ராமாயணத்தை இல்லை? வால்மீகி ராமாயணத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாளோ அவளோட வாசிக்கிறதுனால ராமனுக்கு பலம் ஜாஸ்தியாக போகிறது, பலம் விஷ்ணுவோ பிரவர்த்தத்தான். அப்படி இருக்கு என்ற வால்மீகி ராமாயணத்துக்கு ஏற்றம்னு பிரம்மா சொல்லிட்டு போற. நீ பயப்படாத, நீ இந்த இடத்துல ஒரு தடாகம் இருக்கு அப்படின்னு நீ எழுதுனா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு தடாகம் இருக்கும், குளம் இருக்கும். அந்த குளத்துல அழகான தாமரப்பூ இருக்குன்னா அது கண்டிப்பா தாமரப்பூ ஒண்ணு இருக்கும். அந்த குளத்துக்கு ராமன் போனா அப்படின்னு நீ எழுதுனா அந்த குளத்துக்கு ராமன் போயிருப்பான் கண்டிப்பா. உன் வாக்குல இருந்து வர்றது எதுவுமே பொய் ஆகாது அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லி நீ எழுதுட்ட. சரி, இவரை எழுத ஆரம்பிச்சுட்டார், இது யாராவது லோகத்துக்கு சொல்லணுமோ இல்லையோ, மறுபாட்டுக்கு புத்தகம் புத்தகமும் போட்டு வச்சுட்டா யார் லோகத்துல பிரவச்சனப்படுத்துறது இல்லையா? பிரவச்சனப்படுத்தணுமோ இல்லையோ, எல்லாத்தையும் பிரவச்சனம் பண்ணால்தான் ஜனங்களுக்கு போய் புகுத்த முடியும் இல்லையா? பெருமாள் இறங்கி வந்து வாழ்ந்து காண்பிச்சார், மாத்ரு தேவ உபவ அப்படின்னா. மாத்ரு தேவ உபவ அம்மாவோ தெய்வமா மதிக்கணும், பித்ரு தேவ உபவ அப்பாவோ தெய்வமா மதிக்கணும் அப்படின்னா. லோகத்துல யார் பித்ரு தேவ உபவ மதிப்பா அப்படின்னா? நான் வாழ்ந்து காட்டுறேன்னு பெருமாள் வந்து பக்ஷேயம் விஷமும் மத்தியேயும் அபிச்சாரணம் வேணும், நாளை காலத்தை கூப்பிட்டு நாளை காலத்தில் உங்களுக்கு பட்டாபிஷேகம் அப்படியே ஆட்டம் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். மறுநாள் காலத்தால் கூப்பிட்டு பட்டாபிஷேகம் ரெடியாகி வந்தா உனக்கு கிடையாது, பட்டாபிஷேகம் கிடையாது, உனக்கு சொத்தும் கிடையாது, ஒரு எதுவும் கிடையாது, நீ கிளம்பி காட்டுக்கு போயிட்டு வா, உன் தம்பிக்கு தான் பட்டாபிஷேகம். அவரோட அப்பா சொல்ல, அப்பாவோட ரெண்டாவது மனைவி சொல்றான் அப்படியே சிறந்தான்னு கேட்டேன். நன்னா இருக்க பிதாக்கள் சொன்னாலே கேட்கறதில்லை. இன்னி இப்படி சொத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன்னு சொன்னவா கேட்டாலே ராஜ்யத்தையும் திறந்துட்டு போ, சொத்தம் கிடையாது, உன் மரணம் தான் எல்லாம், காட்டுக்கு போய் 16 வருஷம் நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னால் நான் பக்கத்துல இருக்கேன்னா அதுவும் கிடையாது. அவன் பரதன் 66 ஆகட்டும், நான் சரையு நதிக்கரையில ஒரு குடிசை போட்டு வாழறேன்னா அதுவும் ஏன் சரையு நதிக்கரையில வாழறேன்? ஓ அப்படியே 14 வருஷம் நீ நடந்து போயிருந்தே இரு, இங்க இருக்கவே கூடாது, அதையும் ஏத்துக்கிறேன். இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து காட்டினேன். சரி, அதை வந்து அம்மா கிட்ட சொல்ற. அம்மா சொல்றா, நான் கோசல நாடு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அதனால கல்யாணம் பண்ணிட்டு வந்த போது நான் நாட்டோட வந்தேன், கைகையாவது நாட்டோட வரல, நான் கோசல நாடு அயோத்தியா நாடு ரெண்டும் சேர்ந்ததுதான் அயோத்தியா நாடு இல்லையா? ரெண்டு நாட்டு ஒரு பாகம் அயோத்தியா, ஒன்னா சேர்ந்து அயோத்தியா. நான் அப்படி வந்தேன், என்னுடைய ராஜ்யத்தை உனக்குத்தான் சாஸ்வதம், அயோத்தியவனா பரதன் ஆண்டுகிட்டோம், இந்த ராஜ்யத்தை நீதான் ஆகணும், இது உனக்கு உரிமை இருக்கு, போய் கேளு உங்க அப்பா கிட்ட, இல்ல நான் கேட்கிறேன். தொயா மயா சீதையா லக்ஷ்மணேன சுமித்ரையா பித்ருவாக்கிய நியோத்தையும் நியோக்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. நான் தொயா நீ, நான் எதிர நிற்கிற சீதை சுமித்ர லக்ஷ்மண யாரா இருக்கட்டும், அப்பா சொல்லு கண்டிப்பா கேட்டே ஆகும். இதுதான் நம்ம பரம்பரையில வர தொன்று தொட்டு வர வழக்கம். அப்பா வார்த்தையை மீறக்கூடாது, அப்பா வார்த்தையை மீறவும் மனுஷன் கிடையாது அப்படின்னு வாழ்ந்து காட்டுறார் லோகத்துல இல்லையா? மாத்ரு தேவோ போ, சொந்த அம்மா சொன்னா கேட்காத கூட, மன்னான் இட்ட பணி என்றால் நும்பணி மறப்பேனான் கம்மன். ஏன்னா அப்பா சொன்னார், அப்பா சொன்னான்றிய, நீயே என்ன காட்டுக்கு போன்னு சொன்னா நான் போகாமையா இருக்க போறேன், உன் வார்த்தையை நான் போய் மீற போறேனா? என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம், என் பின்னவன் என் பரதன் பெற்ற செல்வம் எல்லாம் நான் பெற்ற செல்வம் என்றோ, நான் பெற்ற செல்வம் தானே? கிருபானந்த வாரியார் அழகா அவருடைய வியாக்கியானத்தை சொல்ற, என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் யான் பெற்ற செல்வம் என்றோ. இதை மாத்திக்கு பார்க்கணுமா? இவர் என்ன செல்வம் பெற்றார்? மர உறுதி அரிச்சுட்டார், உடம்பெல்லாம் காலில் செருப்பு கூட போடாமல் நடந்து போனார், அயோத்தியில இல்லை இவர், ஊர் ஊராக நடந்து போனார் இல்லையா? இவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதே தான் பரதனும் பண்ணான். 14 வருஷம் அவனும் மர உறுதி தான் தரிச்சுட்டான், 14 வருஷம் அவனும் காலில் செருப்பு இல்ல, 14 வருஷம் அவனும் அயோத்தியில இல்லை, பக்கத்தில் நந்தி கிராமத்தில் தான் இருந்தான். கம்பன் இதை வச்சுதான் வியாக்கியானம் பண்ணலாம், என் பின்னவன் பெற்ற செல்வம் என்றால் யாம் பெற்ற செல்வம் என்றோ, யாம் பெற்ற செல்வம் எல்லாம் என் பின்னவன் கண்டிப்பா பெறுவான் நான் இப்படி எடுத்துக்கோ அப்படின்னா இல்லையா? எவ்வளவு அழகான வியாக்கியானங்கள் பாருங்க பெரியவாள், ஒவ்வொரு பெரியவாளுக்கு தோன்ற ஒரு ஒரு விஷயமும் அவ்வளவு அற்புதமா இருக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லையா? கைகையை தப்பா பார்க்காதீங்கன்னு, கைகையை தப்பா பார்த்தால் கடைசி பரியந்த கெட்ட பேரே எடுத்துருக்கா. கூனி யாரு, எங்கேருந்து வந்தா, அவ வரத்துக்கான பிரசக்தி என்ன, அயோத்திக்கு அவையே வரணும், கேகே நாட்டுல ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா, கைகையை குழந்தையிலே எடுத்து வாழ்த்தா,
யாராவது குழந்தையிலே எடுத்தா கல்யாணம் பண்ண கூடவே வந்துடுவா. ஏன் அதுக்கப்புறம் அவன் அம்மா கைகையனுடைய மனைவிக்கு கைங்கரியம் பண்றது, இல்லை கைகைக்கு அக்கா தங்க யாராவது இருந்திருப்பாரோ இல்லையோ அவளை கைங்கரியம் பண்றது, அதையே கைகை பின்னாடியே வரணும் அயோத்திக்கு. தன் நிலையை தாழ்த்திண்டு கூட ராமனுடைய கைங்கரியத்துக்காக வந்தாவா, ராம காரியத்தை நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே தனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினான். இன்னி பரியந்தம் லோகத்துல கெட்ட பேர் யாருக்கெல்லாம் வருது? கைகைக்கு வருது, கூனிக்கு வருது இல்லையா. அழகா பெரியவா சொல்லுவா, ராமாயணம் ரெண்டு பேரால முடிஞ்சது, ரெண்டு பெண்கள் தான் ராமாயணத்தை பூர்த்தி பண்ணுவா. யாரு அப்படின்னா அந்த ரெண்டு பெண்கள், ஒன்னு ஆரண்யகாண்ட பரியந்தம் கொண்டு போய் விட்டவோ கூனி, பாலகாண்டத்திலிருந்து ஆரண்யகாண்ட பரியந்தம், ஆரண்யகாண்டத்திலிருந்து கொண்டு போய் யுத்தகாண்ட பரியந்தம் கொண்டு போய் விட்டவோ சூர்பனக. ரெண்டு பெண்களால தான் ராமாயணமே பூர்த்தி ஆச்சு இல்லையா. இல்லைன்னா பூர்த்தியா ஆயிருக்காது ராமாயணம். அங்கங்க பஸ் பிரேக் டவுன் ஆன மாதிரி சிட்டி பஸ் மாதிரி நின்று போயிருக்கோம் அங்கங்க இல்லையா. அதை கொண்டு போகணுமோ இல்லையா, யாராவது சாலக்கன் வேணுமோ இல்லையோ, அவ சாலிக்காவா இருந்தான். இந்த மாதிரி ஏதோ வார்த்தையை சொல்லி கொண்டு போனான், ஆரண்ய காண்டத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டான். தண்டகாரன் அவ வந்துட்டான், இவன் விட்டா இருந்தா அவ வந்துட்டான். அங்கேருந்து தருணவும் ரூப சம்பன்னும் ரெண்டு பேரும் அழகா இருக்கான்னு ஆரம்பிச்சுட்டான். அவ கொண்டு போயிட்டான் மிச்சம் யுத்தகாண்ட பரியந்தம் அவ கொண்டு போயிட்டான். அப்படி அந்த அளவுக்கு அழகான ராமாயணத்தை வால்மீகி எழுத ஆரம்பிச்சுட்டான். யார் பிரவச்சனம் பண்றது? குழந்தைகள் யாராவது ஒண்ணுமோ இல்லையோ. தன்னிடத்துல குழந்தைகள் இருக்கு, லவனும் லவ குச்சா இருக்கு. லவன் குச்சன் ரெண்டு பேர் இருக்கா குழந்தைகள், லவன் குச்சன் ரெண்டு பேர் இருக்கிறப்போ அந்த குழந்தைகளை சொல்ல வைக்கிற, பூர்த்தியா சொல்ல வைக்காமல் ஒரு கட்டம் வரைக்கும் ராம கதைய, அதாவது நல்ல விஷயங்களையே சொல்லணும்னு சீதா கல்யாண பரியந்தம் அந்த குழந்தைகளை சொல்லி வச்சு. ஏன்னா அதுக்கு மேற்பட்டு சொல்லக்கூடாது குழந்தைகளோ இல்லையோ, அந்த குழந்தைகளுக்கு மேற்பட்டு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அயோத்தியில ராமன் வாழ்ந்த பரியந்தம் அந்த குழந்தைகளை சொல்லி வச்சு ஊர் ஊரா போய் பிரவச்சனம் பண்ணுங்கோல். அந்த குழந்தைகள் எல்லா இடத்துலயும் பிரவச்சனம் பண்ணிட்டு வருது. எப்பேற்பட்ட குழந்தைகள் இல்லையா, ரூபலட்சண சம்பன்னவும் வால்மீகி சொல்ற. இந்த குழந்தைகளுக்கு அழகுன்ற சொல்ல போய் டிக்ஷனரியில பார்த்தா லவன் குச்சன் இருக்கணும், அந்த அளவுக்கு அழகா கூட்டிட்டு குழந்தைகள். 12 வயசு ஆகுது இந்த ராமாயணத்துல, 12 வயசு ஆகிற குழந்தைகள், 2 குழந்தைகள் குட்டி குட்டியா ரெட்ட குழந்தைகள் வரும். ரூபலட்சண சம்பன்னவும் அதுவும் பிம்போத்திதவும் பிம்பம்ன்ற, ஒரு பிம்பத்திலிருந்து இன்னொரு பிம்பம் உண்டாச்சுன்னா அதுல இருந்து உண்டான பிம்பம் அந்த பிம்பம் மாதிரியே தானே இருக்கும். ராமன் கண்ணாடியில போய் பார்த்தால் எப்படி ராமனோட உருவம் தெரியுமோ, அதே மாதிரி ராமன் கண்ணாடியில பார்த்தால் ராமன் உருவம் தெரியறா போல, ராமன் கண்ணாடியில பார்க்கிற மாதிரி லவனும் குச்சமும் இருக்கான். பிம்போத்திதவும் பிம்பம் ராமனை போலயே இருக்கும். பக்ஷஸ்தலத்தையும் பரதன் சொல்றான், பக்ஷஸ்தலத்தையும் அகண்டமான நெத்தியும் பார்த்தால் உன்ன போலயே இருக்குன்னான்றான். இப்படி ஊர் ஊரா பிரவச்சனம் பண்ணிட்டு வருது, ஊர் ஊரா 8 மணி பரியந்தமா, 8 மணி பரியந்தம், 8 மணி பரியந்தமா, 8 மணி பரியந்தம், 6:30 8 மணி பரியந்தம் வச்சுக்கலாம், 2 மணி நேரமா சரி. பிம்போத்திதவ் பிம்பம், இவன் ஒரு பிம்பத்திலேருந்து இன்னொரு பிம்பம் உண்டான மாதிரி ராமனை போலவே இருக்காங்க. சரி, இந்த குழந்தைகள் அயோத்திக்கு வந்துட்டான். அயோத்திக்கு வந்து ஒரு ஒரு இடத்துலையும் பாடிண்டே போறான் இந்த குழந்தைகள். ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு போகும்போது ரிஷிகளுக்கு தான் சந்தோஷம். ஒரு ஒரு ரிஷிகள் குழந்தைங்க வீணையை வச்சுன்னு தலையை ஆட்டி ஆட்டி பாடுறதான். இந்த ஜடா அவங்க வந்து ஊந்துருது. அந்த ரிஷிகள்லாம் ஜடா பந்தனம் கொடுக்குறான், ஒரு கருப்பு கலர்ல ஒரு கயிறு கொடுப்பான். இன்னைக்கு கூட ஆச்சாராத்து குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியும், எஸ்கட்னு ஒன்று கட்டிப்பான். அந்த எஸ்கட்டை கட்டி அந்த கயிறை வச்சு கட்டி இழுத்து கட்டுவான் அவரு கூடாதுன்னு சொல்லி பின்னல் பின்னி. அது மாதிரி ஜடா பந்தனம் பண்ணி விடுறான் சில ரிஷிகள்லாம். சில ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாலாம், கமண்டு சந்தியாவந்தனத்துக்கு கமண்டு பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாள். சில ரிஷிகள்லாம் மரவுரி புதுசாக மரவுரி கொடுக்குறாள். சில ரிஷிகள் ஆலிங்கனம் பண்ணிட்டு தூக்கி வச்சுட்டு நீங்கள்லாம் நீடோடி வாழணும்னு ரெண்டு பேரை ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். இப்படியே வரா அயோத்திக்கு வந்துட்டா. 9 நாள் அயோத்தியில ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 9 நாள் அந்த குழந்தைங்க ராமாயண பிரவச்சனம் பண்ண போறான்னு சொல்லுங்க. அப்படி 9 நாள் பிரவச்சனம் பண்ணிட்டு வரப்போ ஒரு நாள் வசிஷ்டர் தலைமை தாங்குற. ஆச்சரியம்னா ஆச்சரியம், அப்பேற்பட்ட ஆச்சரியம், அப்பேற்பட்ட ஆச்சரியத்தை படும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் ராமாயணத்தை, அவருக்கு தெரியாத கதை இல்லை, தெரிஞ்ச கதை தான், இப்படி சொல்ல முடியுமா ராமாயணத்தை அப்படின்னு. சரி, அண்ணாவை விட்டு பிரியவே முடியாது, பிரியறதுக்கான அவகாசமே இல்லை. நான் கூப்பிடுறா லக்ஷ்மணனை தலைமை தாங்க சொல்றா, லக்ஷ்மணன் சொல்றா
நான் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் எழுந்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அண்ணா கைங்கரியம் பண்ணணும், அண்ணாக்கு சாதம் எடுத்து வைக்கணும், அண்ணாக்கு வேண்டிய சிசுவிச்சல்லாம் பண்ணணும், என்னால் வர முடியாதுன்ற லட்சணம். வேணா கூப்பிட்டதுக்காக ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் சொன்னவர் 6 மணி நேரம் உட்காந்து போய் அந்த கதையை கேட்டு போறேன். பரதன் கேட்கிறான், சத்ருக்கன் கேட்கிறான், எல்லாரும் கேட்டாச்சு, பாக்கு ஒத்தந்தான். இவா எல்லாருக்கும் ஒரு எண்ணம், இந்த கதையை அண்ணா கேட்கணுன்ற எண்ணம். அண்ணா கேட்டால் தானே எப்படின்னு தெரியும், இவ அண்ணா கதைதான்றது இவாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணா கிட்ட போய் யார் சொல்றது, பயம், வா வந்து அந்த கதையை கேளுன்னா சொல்ல முடியும், அண்ணா எதிரே பேசவே முடியாது. அண்ணா எப்படி இருக்கணும் இல்லையா, அண்ணன் தம்பி அப்படின்னா ராமாயணத்தை பார்த்தால் தெரியும் இல்லையா. ஒரு மூத்த பையன் எப்படி இருக்கணும்னா ராமன் தான் பிரமாணம், தம்பிகள் எப்படி இருக்கணும்னா பரத சத்ருக்கன் லக்ஷ்மணால் தான் பிரமாணம், ஒரு மூத்த மாட்டுக்கொண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா சீதை தான் பிரமாணம் இல்லையா, ஒரு அப்பா எப்படி இருக்கணும் தசரதன் தான் பிரமாணம், ஒரு சக்கியம் ஒரு நண்பன் எப்படி இருக்கணும் குகன் சுக்ரீவன் தான் பிரமாணம். ராமாயணத்தை பார்த்தால் எல்லாத்துக்கும் என்ன சொல்றது பிரமாணம் இருக்கு, ஆனாலும் ராமாயணத்துக்கு ஏற்றமாக ஒரு ஏற்றம் இருக்கு. சரி மூத்த அண்ணா கிட்ட போய் பேச முடியல, லோகத்தை எப்படி இருக்கு, திருவாராதனம் பண்ற சாலை கிராமத்தோட உடச்சி பாதி எட்டும் போயிடலாம் சொத்து பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லையா. இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது, சொத்து பிரிக்கிறா, நான் என் கண்ணதுல நான் போய் சொல்ல, மதுராந்தகத்துல ஒரு ஆத்து நடந்தது, அண்ணா தம்பி அப்பா போயிட்டார், சொத்து பிரிச்சா, சொத்து பிரிச்ச உடனே என்ன பண்ணிட்டா அப்படின்னா திருவாராதனத்துக்காக சாலை கிராமம் வச்சு உடச்சி எடுத்துக்கல, 5-6 சாலை கிராமத்துல 3-3 பிரிச்சு எடுத்துட்டான், உடச்சி எடுத்துக்கிறதுன்னு அடியன் வாயில் தப்பா வந்துட்டு பிரிச்சு எடுத்துட்டான், அந்த சாலை கிராமத்தோட ஒட்டி வைக்கல பிரிச்சுட்டான். அப்பேற்பட்டவரா அண்ணா தம்பி, ஆனா அண்ணா கிட்ட சொல்ற கை கட்டி நீங்க நான் பயப்படுறேன், யார் போய் அண்ணா கிட்ட வந்து நீ வந்து ஒன்னும் சொல்ல போறதில்ல, ஒரு குழந்தைங்க பண்றது அந்த பாராயணத்தை வந்து நீ வந்து கேட்கணும் இதான் சொல்ல போறா, அண்ணா தப்பா எடுத்துக்க போறதில்ல, அதை சொல்றதுக்கே 3 பேருக்கு பயம் வந்து வீதியில வேலையெல்லாம் ஆயிடுச்சு, அனுஷ்டானத்துக்கு பாக்கி இருக்கான் வால்மீகி ராமாயணத்தோட மொட்டை மாடியில உலாத்தின் இருக்கார் ராமன், மொட்டை மாடியில உலாத்தின் இருக்கிறப்போ அந்த உலாத்துறப்போ ராமன் வந்து நிக்கிறார், ராமன் வந்து நிக்கிற குழந்தைங்க அழகா பாடிட்டு வரும், குழந்தைங்க அழகா தூரத்திலேருந்து தென்றல் வீசலாம், தென்றல் வீசும் பொழுது அந்த குரல் இனிமையான குரல் இவர் காதுக்கு வரணும், உத்து கேட்கிறார், தன் கதை போல தோன்றது இவர், தன் கதை போல தோன்றின உடனேவே மாடியிலேருந்து இறங்கி ஓடி வர்றார் கீழே, ஓடி வந்தவொடனே பார்த்தால் எதிர ரெண்டு குழந்தைகள் பின்னாடியே பரதன் சத்ருக்கன் எல்லாம் வரான், ஓடி வந்து நிற்கிறான், ஓடி வந்து நின்ன உடனே ராமன் பார்த்து சொல்றார், யார் இந்த குழந்தைகள்னு கேட்குறான் பரதன், யாருன்னு தெரியலையே, யாரோ ரிஷிகுமாரர்கள் வந்திருக்கா, இவளை பார்த்தால் ரிஷிகுமாரர் மாதிரி தெரியலையே, சக்கரவர்த்தி குமாரர் போல இருக்காளே, ரிஷிகுமாரர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாந்தம் இவா முகத்துல இல்லையே, சத்திரியனுக்கே இருக்கக்கூடிய ஒரு வேகம் இருக்கு, எப்படி இவாள் ரிஷிகுமாரான்னு சொல்லுவார், பார்வையாலே எரிக்கிறாளே, எப்படி இவாள் ரிஷிகுமாரான்னு சொல்லுவார், சஸ்திர வித்தைகள்லாம் கத்துட்டுவா போலதானே இவா நடந்து வரா, அகலமான மார்பு விஸ்தாரமான நெற்றி, அவள் நடந்து வர தோரணியை பாரு, சத்திரியன் நடந்து வர போலே இருக்க அவளை போய் ரிஷிகுமாரன்னு சொல்லுவேன். அண்ணா எனக்கும் இதே சந்தேகம் தான், எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு, ஏன் அப்படின்னா அகலமான மார்பு பார்க்கும்போது அண்ணா உங்களுடைய ஞாபகம் வருது, அழகான நெத்தியும் அழகான கண்களையும் பார்க்கும்போது அண்ணா நம்ம மன்னி சீதையுடைய ஞாபகம் வரும், 12 வருஷத்துக்கு முன்னாடி வால்மீகி ஆசிரமத்துல கர்ப்பவதியான சீதையை கொண்டு போய் விட்டுட்டு வந்தவன், லக்ஷ்மணன் மூலமா நாம அப்புறம் தெரிஞ்சுட்டுவேன் சீதைக்கு ரத்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைகள் தான் இந்த குழந்தைகளோடு எனக்கு ஒரு அனுமானம் எனக்கு தோன்றது, நான் ராமனுக்கும் அதே எண்ணம் எனக்கும் அப்படிதான் தோன்றது, எப்படி பத்தியா எண்ணம் பத்தியா, சக்கரவர்த்தியா அப்பா இருக்கும்பொழுது பராரியா தெருவுல திரியிறது பத்தியா தன்னுடைய பசங்கள், எனக்கும் அந்த எண்ணம், என்னத்தவிர லோகத்துல வேற யாருக்கா வருமா இந்த நிலைமை, அப்பா சக்கரவர்த்தி நாட்டுக்கு குழந்தைகள் ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் தெருவுல பாட்டு பாடி தெரிஞ்சுட்டு இந்த நிலைமை என்னை தவிர வேற யாருக்கும் வராது, அதனாலதான் நான் குழந்தைகளை சேர்த்துக்க போறதில்லை, குழந்தைகளை சேர்த்துட்டான் ராமன், அதுக்கப்புறம் மனைவியை சேர்த்துட்டான் ராமன் சொல்லிடுவான், நான் லோகத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பேன், உலகத்துக்கு விரோதமா நான் ஒரு காரியம் பண்ண மாட்டேன், உடனே பரதன் கேட்கலாம், உலகமா விரோதிச்சு யாரோ அனாமதேயன் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஒரு வண்ணம் அவன் எதையோ சொன்னான்னு சொல்லிட்டு தான் நீ கொண்டு போய் சீதையை வால்மீகி ஆசிரமத்துல விட்டுட்டு வந்தேன், உலகமா விரோதிச்சுது, ஒருத்தனுக்கும் இவ்வளவு நம்ம மதிப்பு அளிக்கணுமாண்ணா, தப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது, ஏன்னா அந்த ஒருத்தன் என்ற ராஜ்யத்துல கட்டுப்பட்டு இல்லையா, அந்த ஒரு பிரஜைக்கு நான் ராஜா இல்லையா, அந்த ஒரு பிரஜைக்கு நான் ராஜா இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா
அப்போ இந்த சகல ராஜ்யத்துக்கும் நான் ராஜா இல்லைன்னு நான் ஆயிடும். அதனால அந்த ஒருத்தருடைய வார்த்தைக்கும் நான் மதிப்பளிப்பேன். அவனுக்கு அவன் எப்படி இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் எப்படி எனக்கு பிரஜைகளோ அதே மாதிரி அவனும் எனக்கு பிரஜைகள் தான் சொன்னாங்க. ஒண்ணு பண்ணுங்க, நைமிசாரண்யத்தில் நம்ம அஸ்வமேத யாகம் பண்ண போறோம். அந்த அஸ்வமேத யாகத்துல அஸ்வமேத யாகம் நடக்கிறப்போ இந்த குழந்தைகளை மத்தியானத்து வேளையில ராமாயண பாராயணம் பண்ண வைங்க. அப்ப நான் கேக்குறேன், ராமாயண பாராயணத்தை பண்றப்போ இந்த குழந்தைகள் பண்ணட்டும். நான் கேக்குறேன், நான் கேட்டா அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அது சம்பாவனை எவரி வருடமோ பண்றேன் அப்படின்னு. உடனே தம்பிகளுக்குலாம் ஒரே சந்தோஷம், ஏற்பாடு பண்ணிட்டா ராஜா வந்துட்டார். ராஜா வந்த உடனே பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தைகள் அழகான குரல், ராமன் சங்கீதத்துல பெரிய வித்வானம். அந்த சங்கீதத்துல ராமன் எப்படி பெரிய வித்வானோ அதை காட்டிலும் ரெண்டு மடங்கு வித்வான்களா இருக்கானா இந்த குழந்தைகள். சங்கீத சாஸ்திரத்துல ராமன் அசந்து போயிட்டான், அப்படி பாடிட்டு வருதான் இந்த குழந்தைகள். மனுஷார பிரதிஷ்டாத்மான்னு பாட ஆரம்பிச்சுக்கு. தன்னுடைய கதைகள் மொத்தத்தையும் கேக்குது. கேட்ட உடனேவே கண்ண தண்ணி வரலாம், சீதா சீதா சீதான்னு மூர்ச்சி ஆயிட்டாரா. சீதையுடைய ஞாபகத்தினால அப்படியே உனக்கு சம்பாவனை பண்ணணும்னா, எனக்கு என்ன நீங்க சம்பாவனை பண்றது, எனக்கு நீங்க ஒண்ணு சம்பாவனை பண்ணமாட்டான்ட்டான் அந்த குழந்தை. எங்க ஆச்சாரியன் இந்த ராமாயண பிரவச்சனம் பண்ண சொல்லி கட்டளை இட்டார். ஆகையினால நான் மூணு சென்று நாங்கள் ரெண்டு பேரும் ராமாயண பிரவச்சனம் பண்ணமோ தவிர நாங்கள் வேற எதுக்காக ராமாயண பிரவச்சனம் பண்ணல. அதனால சம்பாவனை நீங்க பண்றதா இருந்தால் என்னுடைய ஆச்சாரியனுக்கு பண்ணுங்கோ. யாருக்கு பண்ணணும், சாட்சாத் வால்மீகிக்கு பண்ணுங்கோ. எந்த சம்பாவனையா இருந்தாலும் எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி லக்ஷ்மணா, இந்த குழந்தைகளை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தை விட்டுட்டு வா, வால்மீகி என்ன சொல்றாலோ அதை கேட்டுருவாங்க. இது பர்யந்தம் வால்மீகி ராமாயணத்தை லவகுச்சால் அரங்கேற்றின ஒரு அம்சம் நம்ம பார்த்தோம். சரி ராமாயண கதைக்கு வரலாம். இப்ப ராமாயண கதைன்னு பார்த்தா காளிதாசன் ரகுவம்சம் திலீபன் ஆரம்பிச்சு வர்ணிக்கிறான். திலீபன் அப்புறம் ரகு, காளி ரகுவம்சம் வாஸ்தவாலும் தெரியும். திலீபன் ரகு, ரகுக்கு அப்புறம் அஜன், அஜனுக்கு அப்புறம் தசரதன், தசரதனுக்கு அப்புறம் ராமன், ராமனுக்கு அப்புறம் லவான் குச்சான், இப்படி போயிட்டு இருக்கு பரம்பரை. இந்த பரம்பரை காளிதாசன் தானாவே எழுதுனதில்லை, புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுதான். திலீபன் ஒருத்தன் தான் சூரிய குலத்துக்கு தலைவன்றதை வச்சு எழுதியிருக்கான் இல்லையா. அப்படி ராமனுக்கு முப்பாட்டனார் அவர், திலீபன்றவர். இப்படி இப்படி வர்றது இந்த வம்சம். அந்த வம்சத்துல தசரதன் ஒருத்தன், அந்த தசரதன் 60,000 வருஷமா, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். தசரதன் 60,000 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு வரான். ஆட்சி பண்ணிட்டு வரப்போ அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவன் தசரதன் புத்திர பாக்கியம் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு ஒரு அசரீரி வாக்கு சொல்றது. அந்த அசரீரி வாக்கு, ரிஷ்யசிருங்கர்னு ஒரு முனிவர் இருக்கார், அந்த ரிஷ்யசிருங்கர்ன்ற முனிவரை உன் நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா உனக்கு சுபிக்ஷம் ஏற்படும், அவர் யாகம் பண்ணார்னால் புத்தகாமேட்டி யாகம் அவர் பண்ணார்னால் உனக்கு புத்திரன் பறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு அசரீரி வாக்கு. அந்த ரிஷ்யசிருங்கர் காட்டில் இருக்கார், அவர் ரிஷ்யசிருங்கரை போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக போராடலாம். அவெல்லாம் சேர்ந்து, அது தனி கதை, அவெல்லாம் சேர்ந்து ரிஷ்யசிருங்கரை நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே இவர் புத்தகாமேட்டி யாகம் பண்ணுறேன். புத்தகாமேட்டி யாகம் பண்ண உடனே புத்தகா அந்த யாகத்திலிருந்து ஒரு திவ்ய புருஷன் வரான், திவ்ய பாயச சயுக்தம். அவன் திவ்ய புருஷன் ஒருத்தன் வரான். திவ்ய புருஷன் வந்த உடனேவே அந்த திவ்ய புருஷன் பாயத்தை எடுத்து வந்து தசரதன் கொடுக்குறான். தசரதன் பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கப்போ மூணு மனைவிகளும் இருக்கா, நிறைய வித்தியாசம் இருக்கு. மூணு மனைவிகள் இருக்கான்றதுல இதோடு முடிச்சு போயிடு. மூணு மனைவிகள் இருக்கா, மூணு மனைவிகளுக்கும் பிரித்து கொடுக்குறான். முதல்ல கோசலை கொடுத்தான், வால்மீகி ராமாயணம் இதான். முதல்ல கோசலை கொடுக்குறான், கோசலை சாப்பிட்றான். கைகையை கொடுக்குறான், கைகையை சாப்பிட்றான். சுமித்திரை கொடுக்குறான், சுமித்திரை சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு தான் வாயில போட்டுட்டு கூட வேடாவணம் பண்ணி விட்டுரும் இல்லையா. அதுவோ திவ்ய பாயசம் இல்லையா, புத்திரகாமியட்டி யாகத்துல வந்த திவ்ய பாயசம். ஆயப்பாடு தசரதன் சாப்பிட்டான்னா ஆனத்தந்தான் இல்லையா, அவனுக்கு தான் புத்திரன் புற வேண்டியிருக்கும். அதனால பாக்கி இருக்கிறத சுமித்திரிக்க சின்ன பொண்ணாவோ, அதனால அவளுக்கே கொடுத்தான். இது வால்மீகி ராமாயணம். சமர்த்த ராமதாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுமித்திர தள்ளி போயிருந்தாளாம், கோசலைக்கு பாதி பாகத்தை கொடுத்துட்டான். 50% கோசலைக்கும் 50% கைகைக்கும் கொடுத்துட்டான். சுமித்திர வந்துட்டா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாயசம் இல்லை, என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ இந்த பெண்களுக்குள்ள அவ்வளவு ஒத்துமை ஒருத்தருக்குள்ள. அதனால என்ன பண்ணிட்டார், அவர் கோசலையுடைய பாகத்தை சுமித்திரைக்கு பாதி கொடுத்தான்.
சுமித்திரியனுடைய கைகையனுடைய பாகத்தை கொஞ்சம் கொடுத்தா சுமித்திரிக்கு. அதனால பாருங்கோ, கோசலையுடைய பாகத்துல வந்தவன் லக்ஷ்மணன், கைகையனுடைய பாகத்துல வந்தவன் சத்ருகனன். அதனாலதான் ராமன் கூடவே லக்ஷ்மணன் இருந்தான், பரதன் கூடவே சத்ருகனன் இருந்தான். இது தெரியுதா? வால்மீகி ராமாயணத்தை காட்டிலும் ஒத்துக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் பின்னாடி வந்து சமர்த்த ராமதாசன், சமர்த்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், அதாவது ஆனந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி திவ்ய பாயாசத்தை கொடுத்ததுனால அவள் அந்த பாயாசத்தை சாட்டுதாகும். பாயாசத்தை சாப்பிட்டு 12 மாசத்துல கர்ப்பவாசம் இருந்து புத்திரர்கள் பிறந்ததாகவும் ராமாயணம் மேல போடும். இதோட நீங்க நிறுத்தலாம், நிறுத்திக்கலாம். நாளைக்கு யாக சம்ரட்சணம், யாக சம்ரட்சண பரியந்தம் பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் யாக சம்ரட்சணம் நடந்து அவள் மிதிலைக்கு போன பரியந்தம் நாளைக்கு பார்த்துடலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வோமாய மங்களம்.